அத்தியாயம் ஒன்று. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அடிவாரத்தில் இருந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் மூன்று உருவங்கள் நடந்து கொண்டிருந்தன. பொழுது மெதுவாக இருட்டத் தொடங்கியது. காட்டுப்பகுதியின் வினோத ஒளிகள் அடங்குவதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்தன. மூன்று உருவங்களும் எதை பற்றியும் கவலைப்படாமல் சென்று கொண்டிருந்தன. அவர்கள் போட்டிருந்த பேண்ட் சட்டை முட்செடிகளால் கிழிப்பட்டு ஆங்காங்கு கிழிந்திருந்தது. காலில் அணிந்திருந்த கனத்த பூட்ஸ்கள் அந்த மலைப்பகுதியில் நடப்பதற்கு வசதியாக இருந்தது. மூன்று பேரின் கைகளில் இருந்த நீண்ட கத்தியால் வழியில் இடைஞ்சலாக இருக்கும் காட்டு கொடிகளை வெட்டியவாறு சென்று கொண்டிருந்தன. மூன்று பேரின் முதுகுகளிலும் கனமான துணிப்பை தொங்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் முகங்களில் சில நாட்கள் வளர்ந்த தாடி மீசை விகாரமாக காட்சியளித்தது. இரண்டடி தூரத்தில் இருப்பது என்னவென்று தெரியாத அளவுக்கு இருட்டும் நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்பும் அவர்களை ஒரு இடத்தில் உட்கார வைத்தது. வாயில் நுரை தட்டும் போல இருக்கு. இனி ஒரு அடி கூட என்னால் நடக்க முடியாது என்றான் பீட்டர். இந்த இடம் வசதிதான் இருக்கு. இங்கே தங்கிட்ட என்ன அந்தோணி என்றான் டேவிட். அந்தோணி அதற்கு உடனே பதில் கூறாது ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து ஆழமாக புகையை உள்ளிழுத்தவாறு சுற்றுமுற்றும் பார்த்தான். பிறகு, இந்த இடம் அவ்வளவு பாதுகாப்பா தெரியல. காட்டு விலங்கு மட்டும் இல்ல, போலீஸோ காட்டு அதிகாரிகளோ வர முடியாத இடமா இருந்தா நல்லது என்றான். இனி என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்றான் பீட்டர். இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்க தங்கிக்குவோம், நாளைக்கு காலையில மற்றதை யோசிக்கலாம். அவர்கள் மூவரும் சேர்ந்து அந்த இடத்தில் இருந்த காய்ந்த இலைச்சருகுகள், சுள்ளிகள் இவற்றை கூட்டி தீ மூட்டினர். அதனை சுற்றி உட்கார்ந்தவாறு பையில் இருந்த பிஸ்கட்டுகளை எடுத்து தின்ன ஆரம்பித்தன. தமிழ் பேப்பர்ல வந்ததை இன்னொரு வாட்டி படிச்சு கம்மி அந்தோணி என்றான் டேவிட். பேண்ட்டுக்குள் மடித்து வைத்திருந்த அன்று காலையில் ரயிலில் வரும்போது வாங்கிய தமிழ் நாளிதழை எடுத்து படிக்க ஆரம்பித்தான் அந்தோணி. மத்திய பிரதேசத்தின் தலைநகரான போபாலில் உள்ள அல்கா பேங்கில் இரண்டு நாட்களுக்கு முன் நள்ளிரவில் சில திருடர்கள் புகுந்து பணத்தையும் நகைகளையும் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இவற்றின் மொத்த மதிப்பு 15 கோடி ரூபாய் இருக்கும். திருடர்களை கண்டுபிடிக்க போலீசார் தீவிரமாக முயன்று வருகிறார்கள். அந்த திருடர்கள் ஆயிரக்கணக்கான மைல் தாண்டி இப்படி ஒரு காட்டுக்குள்ள பதுங்கியிருப்பாங்கன்னு எவன் கண்டுபிடிக்க போறான்? இருந்தாலும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு இந்த காட்டுக்குள்ளேயே பதுங்கியிருப்போம். நிலைமை சரியான பிறகு ஊருக்குள்ள போகலாம். ஒருவன் மட்டும் தீ மூட்டி காவல் இருக்க மற்ற இருவர் மாறி மாறி தூங்க ஆரம்பித்தன. மறுநாள் காலையில் பொழுது புலர ஆரம்பித்தவுடன் தங்கள் மூட்டைகளை முதுகில் சுமந்து கொண்டு காட்டின் உள்பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். தூரத்தில் மலையருவி தெரிந்தது. அதனை நோக்கி முன்னேறின. அருவிக்கருகே வந்தனர். மனித நடமாட்டமே அறிந்திராத இடமாக தோன்றியது. மூட்டைகளை இறக்கி வைத்துவிட்டு ஆனந்தமாக குளிக்கத் தொடங்கினர். அந்தோணி மட்டும் ஒரு பாறையில் உட்கார்ந்தவாறு அருவிக்கு மேலே தெரியும் மலைப்பகுதியை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மற்றவர்களை அவசரமாக கூப்பிட்டான். அருவிக்கு மேல ஒரு பாறை நீட்டிட்டு இருக்குல்ல, அதை ஒட்டி ஒரு இடம் தெரியுது பாருங்க. ஆமா, இருட்டா தெரியுது. அநேகமா அது ஒரு குகையா தான் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். மூவரும் தங்கள் மூட்டைகளை சுமந்தவாறு அருவிக்கு நேர் மேலே ஏறத் தொடங்கினர். பாறைகள் செங்குத்தாக இருந்ததால் ஏறுவதற்கு சிரமமாக இருந்தது. கஷ்டப்பட்டு மேலே ஏறிய போது அந்தோணி சொன்ன மாதிரியே அது ஒரு பெரிய குகையாகத்தான் இருந்தது. அதன் நுழைவாயிலில் காட்டு செடிகளும் கொடிகளும் அப்பி கிடந்தன. தங்களிடமிருந்த கத்திகளால் அவற்றை வெட்டி சுத்தப்படுத்திவிட்டு குகையின் உள்ளே நுழைந்தவர்களின் கண்கள் வியப்பில் விரிந்தன. பிரம்மாண்டமாக இருந்தது அந்த குகை. பாறை இடுக்குகளின் வழியாக சூரிய வெளிச்சம் மிதமாக தெரிந்தது. உச்சியில் ஒரு சில இடங்களில் இருந்து நீர் சொட்டி கொண்டிருந்தது. இந்த இடம் நமக்கு ரொம்ப பாதுகாப்பானது. இப்படி ஒரு குகை இருப்பதை எந்த கொம்பனாலும் கண்டுபிடிக்க முடியாது. சில நாட்கள் இங்கு தங்கியிருப்போம் என்றான் அந்தோணி. ஒருவன் மட்டும் தினம் காலையில் ஊருக்குள் சென்று சமையலுக்கு தேவையான பொருட்களையும் செய்தித்தாளையும் வாங்கி வருவான். மற்றபடி அவர்கள் குகையை விட்டு வெளியே வராமல் ஒரு மாதம் வரை காலம் தள்ளினர். இம்மூவரில் அந்தோணி மட்டும் 10ஆம் வகுப்பு வரை படித்தவன். மற்றவர்கள் கைநாட்டு பேர்வழிகள். போபாலில் எங்கெங்கோ வேலை பார்த்த இந்த மூவரும் ஏதோ ஒரு சமயம் சந்தித்து தமிழர்கள் என்ற முறையில் இணைந்து பின்னர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திருடுவது ஒன்றுதான் வழி என்று தீர்மானத்துக்கு வந்தன. அல்கா பேங்கை கொள்ளையடிப்பது என முடிவெடுத்து அதனை வெற்றிகரமாக செயல்படுத்தி கொள்ளையடித்த பொருட்களுடன் தமிழ்நாட்டுக்கு உடனே ஓடி வந்துவிட்டன. கொள்ளையடித்தவர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள்தான் என்று மத்திய பிரதேச போலீசுக்கு எந்த வகையிலும் சந்தேகம் வராது என்றாலும் தமிழ்நாட்டு செய்திகளை கூர்ந்து பார்த்து கொண்டு வந்தான் அந்தோணி. ஒரு நாள் காலையில் பேப்பரை படித்து முடித்த அந்தோணி மற்றவர்களை கூப்பிட்டு பேச ஆரம்பித்தான். இதுவரைக்கும் பேங்கு கொள்ளை பற்றியோ இல்லை நம்மளை பற்றியோ எந்த நியூஸும் பேப்பரில் வரல. அதனால இனி நம்ம கவலையே படாம ஊருக்குள்ள போய் செட்டில் ஆயிடலாம். என்னைக்கு போகலாம்? ஆசையோடு கேட்டான் பீட்டர். நாளைக்கு காலையில நாம இந்த இடத்த விட்டுட்டு கிளம்பலாம். அப்படின்னா இன்னைக்கே நம்ம கொள்ளையடிச்சதை பங்கு போட்டுக்கலாம். நிச்சயமா. பணம் நகை இருக்கிற மூட்டைகளை பிரிங்க. மொத்தம் 15 கோடி ரூபாய் தீருமா. அதனால ஆளுக்கு 5 கோடி பெறும்படியா? அந்தோணி நீ தான் பிரிச்சு கொடுக்கணும்.
மூட்டைகளை பிரித்து அந்தோணியே அவர்கள் முகம் கோணாதபடி பங்கு போட்டு கொடுத்தான். மூவரும் தனித்தனியாக தங்களுக்குரிய பங்கை கட்டி தனியே வைத்தார்கள். இன்றுதான் இக்குகையில் தங்கும் கடைசி நாள் என்பதற்காக காட்டு பறவைகளை கஷ்டப்பட்டு பிடித்து கறி சமைத்தார்கள். மாலை மங்க ஆரம்பித்ததும் குகையில் இருள் சூழ்ந்தது. சுள்ளிகளால் தீமூட்டி அதனை சுற்றி உட்கார்ந்தவாறு சாப்பிட்டு கொண்டே பேச ஆரம்பித்தனர். நம்ம மூணு பேரும் இந்த குகை விட்டு வெளியேறின உடனே தனித்தனியா பிரிஞ்சு போயிடணும். யார் எங்க போறீங்கன்னு நமக்கு கூட சொல்ல வேண்டாம் என்றான் அந்தோணி. ஏன், மூணு பேரும் ஒரு இடத்துல இருந்தா எப்பவாவது நமக்குள்ள சண்டை வந்துட்டா யாராவது ஒருத்தர் காட்டி கொடுத்துடலாம். இல்லைனா ஒருத்தனை பத்தி போலீஸுக்கு சந்தேகம் வந்தா கூட மூணு பேரும் மாட்டிக்கிடுவோம். உண்மைதான் என்றான் டேவிட். மூணு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு மற்றவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாத நிலையில இருந்தோம்னா யாராவது எப்பவாவது போலீஸ்ல மாட்டினா கூட அடி உதைக்கு பயந்து மற்றவங்களை பத்தின விவரம் கூட சொல்ல முடியாது. நல்ல யோசனை தான் அந்தோணி. இருந்தாலும் நம்ம எப்பவாவது சந்திச்சா நல்லது தானே? அந்தோணி சற்று யோசித்து விட்டு, இன்னைக்கு தேதி என்ன? நவம்பர் மாதம் 20ஆம் தேதி. சரியா 20 வருஷம் கழிச்சு இதே நவம்பர் 20ஆம் தேதி இந்த குகையில் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் நாம எங்க எப்படி இருக்கோம்னு தெரியாம இருக்கிறது நல்லது. மூவரும் சந்தோஷமாக சம்மதித்து தீயின் மீது சத்தியம் செய்வது போல் கைகளை பிடித்து கொண்டன. அதன் பிறகுதான் அந்தோணிக்கு இவர்கள் இருவரையும் கொலை செய்ய வேண்டும் என்ற வெறி வளரத் தொடங்கியது. அத்தியாயம் 2. நேரமோ 9 மணியை கடந்திருக்கும். குகைக்குள் அவர்கள் மூட்டியிருந்த தீ இன்னமும் லேசாக எரிந்து கொண்டிருந்ததால் குகை முழுக்க அதன் வெளிச்சம் நன்றாக பரவியிருந்தது. காட்டுப்பகுதியின் ஓசை முழுக்க அடங்கிவிட்டிருந்த போதிலும் கீழே கொட்டும் அருவியின் ஓசை மட்டும் ஓ என்று சத்தமாக கேட்டு கொண்டிருந்தது. பீட்டரும் டேவிட்டும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தன. அதிலும் டேவிட் விடும் குரட்டை புலியின் உருமலை போல் நாராசமாக கேட்டு கொண்டிருந்தது. அந்தோணிக்கு தூக்கமே வரவில்லை. தன் பங்குக்கு வந்த 5 கோடி ரூபாய் அவனுக்கு போதாது என்று தோன்றியது. கொள்ளையடிக்க திட்டம் போட்டது முதல் இதுவரை ஒவ்வொரு செயலும் அவன் மூளை வகுத்தது. துணைக்கு வந்ததற்காக சரி, பங்கு கொடுத்துடக்கூடாது என்று தோன்றியது. அந்தோணியை பொறுத்தமட்டில் அவன் சற்று படித்த குடும்பத்திலிருந்து வந்தவன். 10ஆம் வகுப்பில் படிக்கும்பொழுது அவன் தாய் தந்தையர் இருவருமே ஒரு ஆக்சிடென்டில் இறந்துவிட அனாதையானான். பிறகு படிப்பை தொடர முடியாமலும் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமலும் அவனது சொந்தக்காரர்களிடம் அவன் பட்ட அவஸ்தையோ கொடுமையானது. நாட்டில் பணம் ஒன்றிற்குதான் மதிப்பிருக்கிறது என்று உணர்ந்தான். தன் சொந்தக்காரர்கள் அனைவரையும் விட அதிக பணம் படித்தவனாக வேண்டும் என்ற வெறி அவனுக்குள் பூதாகரமாக வளர ஆரம்பித்தது. தனது தந்தைக்கு தெரிந்த யாரோ ஒரு நண்பர் மூலமாக போபாலுக்கு வந்து ஒரு கடையில் கணக்கு எழுதி கொண்டிருந்தான். அதன் பிறகு அவனது பசியின் தீவிரம் அடங்கியிருந்தாலும் பணக்காரன் ஆக வேண்டும் என்ற வெறி மட்டும் தீயாய் கனன்று கொண்டிருந்தது. இதன் தொடர்ச்சிதான் பேங்கு கொள்ளையும் தன் பங்காக வந்த 5 கோடி ரூபாய் பணம் என்றாலும் இது போதாது என்று மனதுக்குள் அடித்துக் கொண்டிருந்தது. பீட்டரும் டேவிட்டும் படிப்பு வாசனையற்ற பஞ்ச குடும்பத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு இந்த பணம் மிக மிக அதிகம். இதனை வைத்து முன்னேறவும் தெரியாது. கெட்ட வழிகளில் பயன்படுத்தி ஒரேயடியாக அழிந்து விடுவார்கள். அதற்காக எனக்கு மட்டும் அதிக பங்கு கொடு என்றாலும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இருவர் பங்கும் சேர்ந்து எனக்கே வந்துவிட்டால் 15 கோடி ரூபாய். இதை வைத்து எவ்வளவோ முன்னேறலாம். அதற்கு ஒரே வழி பீட்டரையும் டேவிட்டையும் கொலை செய்வது ஒன்றுதான். அந்தோணி இந்த முடிவுடன் குகையில் எரியும் தீ அணைந்து வெளிச்சமும் குறையட்டும் என்று காத்திருந்தான். கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேல் தீயின் வெளிச்சம் குறைந்து இருள் சூழ ஆரம்பித்தது. அந்தோணி தனது தலைமட்டில் இருந்த தனது கத்தியை ஓசையின்றி எடுத்தான். மெதுவாக எழுந்து உட்கார்ந்தான். அத்தியாயம் 3. டேவிட்டும் பீட்டரும் சன்னமாக குரட்டை விட்டவாறு தூங்கிக் கொண்டிருந்தன. தனக்கு வெகு அருகில் டேவிட் மல்லாக படுத்தவாறு தூங்கிக் கொண்டிருப்பதை கூர்ந்து பார்த்தான். கையில் கத்தியை பலமாக பிடித்து கொண்டு தரையில் ஊர்ந்தவாறு டேவிட் அருகே வந்தான். மறுவினாடி டேவிட்டின் நெஞ்சிற்குள் இதயம் இருக்கும் பகுதியில் கத்தியை ஒரே குத்தியில் ஆழமாக இறக்கினான் அந்தோணி. எங்கே வாயை திறந்து கத்திவிடுவானோ என்ற பயத்தில் ஒரு கையால் டேவிட்டின் வாயை இருக்க முடினான். டேவிட்டோ கத்தாமலேயே செத்து போனான். ஆனால் அவன் கால்கள் மட்டும் மரண அவஸ்தையில் துள்ளி துடிக்க ஆரம்பித்தது. டேவிட்டின் அருகில் படுத்து கிடந்த பீட்டரின் தொடை மீது அவன் கால்கள் உதைத்ததால் பீட்டர் பதறிக்கொண்டு கண் விழித்தான். நல்ல தூக்கத்தில் இருந்து திடீரென்று கண் விழித்ததாலும் குகைக்குள் கரிய இருட்டாக இருந்ததாலும் எதுவும் புரியாமல் எழுந்து நின்றான். அதே நேரம் டேவிட்டின் கால் மறுபடியும் அவன் மீது உதைத்ததால் பீட்டர் நிலைத்தடுமாறி அந்தோணி மீது விழுந்தான். அந்தோணி உடனே பீட்டர் மீது புலி போல பாய்ந்தான். பீட்டர் இன்னமும் பாதி உறக்கத்திலேயே இருந்ததால் அந்தோணிக்கு அவனை தனது பிடிக்குள் கொண்டு வருவதற்கு எளிதாகவே இருந்தது. டேவிட்டின் நெஞ்சில் சொருகியிருந்த கத்தியை உருவிய அந்தோணி ஒரு கையால் பீட்டரின் தொண்டையை வளைத்து பிடித்து தொண்டை பக்கம் கத்தியை சொருகினான். பீட்டரின் தொண்டையில் உள்ள உணவு குழாய் அறுபட்டு ரத்தம் பெருக்கெடுத்து வழிய தொடங்கியது. அதே நேரம் பீட்டரும் திமிர இருவரும் ஒருவர் மீது மற்றவர் விழுந்து புரண்டு மாறி மாறி அடித்து கொள்ள ஆரம்பித்தன. இந்த கடுமையான போராட்டத்தில் பீட்டரின் தொண்டையில் சொருகிய கத்தி நழுவி கீழே விழுந்தது. இருப்பினும் பீட்டரின் தொண்டையை பிடித்த பிடியை அந்தோணி விடவே இல்லை.
இருவரும் மாறி மாறி அடித்து உதைத்து கொண்டு இருந்த போதிலும் நேரம் ஆக ஆக பீட்டரின் நிலை தளர ஆரம்பித்தது. கழுத்திலிருந்து ஏராளமான ரத்தம் வழிந்து போனதால் கிட்டத்தட்ட அரை மயக்கநிலைக்கு வந்திருந்தான் பீட்டர். அவனை அப்படியே தரையில் கிடத்திவிட்டு கீழே விழுந்த கத்தியை தேட ஆரம்பித்தான் அந்தோணி. ஒரு வழியாக கத்தியை தேடி எடுத்து பீட்டர் அருகே வந்த அந்தோணி ஒரு கணம் திகைத்தான். பீட்டர் எழுந்து உட்கார்ந்திருந்தான். தொண்டையில் இருந்து ரத்தம் வழிய முகம் வெளுத்து போயிருந்தது. கண்கள் இரண்டும் பிதுங்கி நிற்க வாயை திறந்து மூச்சுவிட்டு கொண்டிருந்தான். நீண்ட நேரமாக அவள் தொண்டை நெருக்கப்பட்டிருந்ததால் பீட்டரால் பேச முடியவில்லை. நம்பிக்கை இழந்த நிலையில் தனது இரு கைகளையும் கூப்பி அந்தோணியை பார்த்து கும்பிட்டான். இரக்கம் காட்டு என்று பீட்டரின் கண்கள் அந்தோணியை பார்த்து பரிதாபமாக கெஞ்சியது. அத்தியாயம் 4. பீட்டரின் பரிதாபகரமான தோற்றம் அந்தோணியின் இருதயத்திற்குள் ஒரு கணம் என்னவோ செய்தது. அவன் இதயம் எப்பவோ கல்லாகி இறுகிவிட்டிருந்ததால் எந்தவித இரக்க உணர்ச்சியும் அதிலிருந்து கசியவில்லை. இவ்வளவு தூரம் வந்துவிட்ட பிறகு பீட்டருக்கு இரக்கம் காட்டுவதில் அவன் மனம் அசைந்து கொடுக்கவில்லை. மறுவினாடி கத்தியுடன் பீட்டரின் அருகே நெருங்கினான். கையெடுத்து கும்பிட்டு பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த பீட்டரின் நெஞ்சில் கத்தியை இறக்கினான். மறுவினாடி அந்த காடே அதிரும்படியாக அலறினான் பீட்டர். அவனுடைய அலறல் அந்த குகையின் நாலாபுறங்களிலும் பட்டு எதிரொலித்தது. எதிரொலி மறுபடியும் குகையின் சுவர்களில் முட்டி மாறி மாறி எதிரொலித்தது. பீட்டர் அப்படியே மல்லாக்க சரிந்து விழுந்தான். அவன் உயிர் உடனே பிரிந்தது. அவனது மரண அலறில் எதிரொலிகளும் காற்றில் கரைந்து காணாமல் போயின. அந்தோணி ஒரு நிமிடம் அந்த உடல்களையே உற்று பார்த்தவாறு இருந்தான். பிறகு அவர்கள் கட்டி வைத்திருந்த பணம் நகைகள் அடங்கிய பைகளை பிரித்து எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பெரிய பைக்குள் திணித்தான். மணி பார்த்தான். இரவு 12 மணியை தாண்டி 40 நிமிடங்கள் ஆகியிருந்தது. இந்த நள்ளிரவில் காட்டிற்குள் இறங்கு செல்வதற்கும் பயமாக இருந்தது. அதே நேரம் கோரமாக செத்து கிடக்கும் தன்னுடைய கூட்டாளிகள் அருகே குகைக்குள் விடியும் வரை காத்திருக்கவும் மனம் சஞ்சலப்பட்டது. பிணங்களை கூர்ந்து பார்த்தவாறு யோசித்தான். குகைக்குள்ளேயே அவர்களை அடக்கம் செய்துவிட்டால் என்ன? குகையின் தரைப்பகுதியை ஒரு மரக்கட்டையால் தோண்டி பார்த்தான். ஒரு அங்குல மண்ணிற்கு கீழே பாறைதான் தென்பட்டது. குழி தோண்டுவது என்பது முடியாத காரியம். மங்கி கிடந்த தீயை ஊதினான். தீ கனன்றது. அதன் மீது சருகுகளை போட்டு ஊதினான். கொழுந்துவிட்டு எரிந்தது. அதன் வெளிச்சத்தில் அந்த பிணங்கள் இன்னமும் கோரமாக காட்சியளித்தன. குகை முழுக்க கூர்ந்து பார்த்தான். குகையின் ஒரு கடைசியில் தரையில் பெரிய பள்ளம் இருந்தது. அந்த பள்ளத்தில் ஒவ்வொரு பிணத்தையும் தனித்தனியாக இழுத்து கொண்டு சென்றான். இரண்டு பிணங்களையும் அந்த பள்ளத்திற்குள் அருகருகாக படுக்க வைத்தான். பிறகு அந்த குகைக்குள் சிதறி கிடந்த கற்களை தேடி பொறுக்கி பிணங்களின் மீது அடுக்க ஆரம்பித்தான். அப்படி இருந்தும் பிணங்கள் முழுவதையும் மூடும் அளவுக்கு கற்கள் கிடைக்கவில்லை. கற்களின் இடைவெளியில் இருவரது உடல்களும் தெரிந்தன. இதற்கு மேலும் சிரமப்பட அவன் உடல் ஒத்துழைக்கவில்லை. இது போதும். மெனக்கெட்டு மலையில் இவ்வளவு தூரம் தேடி வந்து குகைக்குள் இருக்கும் பிணங்களை யாரும் கண்டுபிடிக்கப் போவதில்லை. அப்படியே கண்டுபிடித்தாலும் இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று யாராலும் முடிச்சு போட முடியாது. அதே நேரம் விடுவதற்கான அறிகுறிகள் கீழ்வானில் தோன்ற ஆரம்பித்தது. அந்தோணி தனது உடைகள் அடங்கிய பையையும் 15 கோடி ரூபாய் பெருமான பொருட்கள் அடங்கிய பையையும் எடுத்துக்கொண்டு குகையை விட்டு வெளியேற ஆரம்பித்தான். காட்டை கடந்து அடிவாரத்தில் இருக்கும் ஓரளவு பெரிய ஊரான நாகனூருக்கு வந்தான். கொள்ளை பணத்துடன் தனது சொந்த ஊருக்கு செல்ல அவன் விரும்பவில்லை. அவனுடைய பரம்பரை வரலாற்றையே தெரிந்த அந்த ஊர் மக்கள் அவன் திடீர் பணக்காரனாகி திரும்பி வந்திருப்பதை சந்தேக கண்ணுடன் தான் பார்ப்பார்கள். அதனால் தன்னை பற்றி எதுவுமே தெரியாத நாகனூரில் தனது எதிர்கால வாழ்க்கையை உருவாக்குவதே என்று முடிவு செய்தான். வாடகைக்கு வீடு ஒன்று எடுத்து தங்கினான். தன்னிடம் அபரிமிதமான பணம் நகைகள் இருப்பதை அவன் எந்த வகையிலும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. தான் சென்னையை சேர்ந்தவன் என்றும் அங்கு தனக்கு மர வியாபார கடை இருப்பதாகவும் இதுவரை ஏஜென்ட்டுகள் மூலமாக இந்த காட்டில் விளையும் மரங்களை வாங்கி வந்த அவன் இனி மரங்களை நேரடியாக கொள்முதல் செய்யும் எண்ணத்தில் இந்த ஊருக்குள் நிரந்தரமாக தங்கப் போவதாகவும் எல்லோரிடமும் சொன்னான். இந்த மாதிரி பலர் அந்த ஊருக்குள் வந்து போவதும் தங்குவதும் வழக்கம் என்பதால் அந்த ஊர் மக்கள் அவனை சந்தேகப்படவே இல்லை. அந்தோணி கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்து மர வியாபாரத்தில் இறங்கினான். அவனது அபார மூளையால் வியாபாரம் பெருகியது. சில மாதங்களில் பெரும் பணக்காரனாகிவிட்டான். அந்த ஊரில் மிகப்பெரிய வீடு ஒன்றை விலைக்கு வாங்கி அதில் குடியேறினான். அந்த ஊர் சர்ச்சில் உறுப்பினராகி ஞாயிறு தவறாது சர்ச்சுக்கு சென்றான். சர்ச் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு நிறைய வாரி வழங்கினான். மிக குறுகிய காலத்தில் அந்த ஊரின் மரியாதைக்குரிய பெரிய மனிதர்களில் ஒருவனாகிவிட்டான். அந்த ஊருக்கு வந்ததிலிருந்து சட்டவிரோதமான செயல்கள் எதிலுமே அவன் ஈடுபடவில்லை. அந்த ஊரில் உள்ள ஒரு நல்ல மனிதர் மூலம் அவருக்கு உறவினர் பெண் ஒருத்தியை அந்தோணிக்கு மனம் செய்து முடித்தார்கள். சென்னையை சேர்ந்த மேரி என்ற அந்த பெண் மிகவும் அமைதியான பயந்த சுபாவம் கொண்ட சுமாரான அழகு படைத்தவள். அந்தோணிக்கு எல்லா விதத்திலும் ஏற்றவளாக தெரிந்தாள். அந்தோணிக்கு வாழ்க்கையே இன்பகரமாக கழிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சிதான் புரண்டு கொண்டிருந்தது. மெதுவாக நாள் சுழன்று நவம்பர் மாதம் 13 நாள் வந்தது. அன்று இரவுதான் அந்தோணி பயங்கரமான அந்த நிகழ்ச்சியை சந்தித்தான்.
அத்தியாயம் 4. அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்தோணியும் மேரியும் சர்ச்சுக்கு போய் பிரார்த்தனையில் கலந்து கொண்டார்கள். நண்பகல் சாப்பிட்டுவிட்டு நன்றாக தூங்கிவிட்டான். அதனால் இரவு 11 மணி ஆகியும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. பக்கத்தில் படுத்திருந்த மேரியோ நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அந்தோணிக்கு என்னென்னவோ நினைவுகள் மனதிற்குள் புரள ஆரம்பித்தன. ஒரு பக்கம் எரிச்சலாக இருந்தது. தன் மார்பை வளைத்து பிடித்தாற்போல் கிடந்த மேரியின் கையை எடுத்து படுக்கையில் வைத்துவிட்டு எழுந்து அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். ஹாலுக்கு வந்து லைட்டை போட்டுவிட்டு ஒரு நாற்காலில் உட்கார்ந்தவாறு சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தான். மணி 11 என்று சுவர்கடிகாரம் ஒரு முறை அரைந்து கூறியது. சுற்றிலும் மயான அமைதி தவழ்ந்து கொண்டிருந்தது. கண்கள் அவனறியாமல் ஜன்னல் வழியே தெரியும் தூரத்து மலைப்பகுதியை உற்று நோக்கியது. மலை உச்சியில் திடீர் என்று ஒரு மின்னல் பளிச்சிட்டது. அந்தோணியின் இதயத்தில் அதை பார்த்ததும் சின்ன வலி ஏற்பட்டது. மலைக்குகையில் நடந்த சம்பவங்கள் அவன் நினைவில் வந்து எட்டி பார்த்தன. டேவிட்டையும் பீட்டரையும் கொன்ற காட்சிகள் அவன் மனத்திரையில் ஓடத் தொடங்கியது. அவன் மீதே அவனுக்கு வெறுப்பாக தோன்றியது. சே, 15 கோடி ரூபாய்க்காக 2 நண்பர்களை அநியாயமாக கொண்டு விட்டேனே. நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. இன்றைக்கு என் சொத்து மதிப்பு 10 கோடி ரூபாயாக பெருகியிருந்தாலும் என் மனதிலுள்ள நிம்மதி ஒரேடியாக அழிந்துவிட்டது. அழகான அன்பான மனைவி, அந்தஸ்து, ஆடம்பர வாழ்வு அத்தனையும் இருந்த போதிலும் அடிக்கடி குற்ற உணர்வு வந்து என் நிம்மதியை குலைக்கிறது. இந்த சித்திரவதையை இனியும் என்னால் தாங்க முடியாது. பேசாமல் போலீஸ் ஸ்டேஷன் சென்று நடந்தது அத்தனையும் சொல்லி தண்டனை ஏற்றுக்கொண்டால் என்ன? மறுநிமிடம் தன்னையே அவன் கடிந்து கொண்டான். சே, இது என்ன நினைப்பு? இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நானாக வழியே சென்று ஒப்புக்கொள்வதா? அதன் பிறகு என் நிலைமை என்ன ஆகும்? இந்த ஊரில் எனக்கு இருக்கும் நல்ல பெயர் அத்தனையும் பாழாகிவிடும். என் சொத்துக்கள் அத்தனையும் பறிப்போய்விடும். பணத்திற்காக 2 கொலைகளை செய்தவன் என்று தெரிந்தால் என் மனைவி என்னை மதிப்பாளா? நான் ஜெயிலிலும் அவள் வறுமையிலும் வாட நானே வழிவகுப்பதா? அந்த எண்ணத்தை அடியோடு உதறி தள்ளிவிட்டு தனிமையில் அமர்ந்திருக்க விரும்பாது மேரியின் அருகில் சென்று படுத்துக்கொள்ளலாம் என்று அவன் நினைத்த பொழுது சுவர்கடிகாரம் தொடர்ந்தாற்போல் மணி அடித்தது. 12 மணி. அந்தோணி நாற்காலில் இருந்து எழுந்த அதே வேளையில் அமானுஷ்யமான ஒரு குரல் எங்கிருந்தோ ஒலிக்க தொடங்கியது. நேரம் வந்துவிட்டது. இதுதான் சரியான சமயம். நாம் ஆரம்பிக்கலாம். இதை கேட்டதும் அந்தோணிக்கு திக்கென்றிருந்தது. இதய துடிப்பு ஒரு கணம் நின்றுவிட்டது. எங்கிருந்து இந்த குரல் ஒலிக்கிறது? ஒருவேளை திருடர்களாக இருக்குமோ? அந்தோணி அவசரமாக மேஜைக்கு அருகே சென்று டிராயருக்குள் இருக்கும் ரிவால்வரை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு அறையாக நுழைந்து பார்த்தான். யாருமே இல்லை. வீட்டுக்கு வெளியே உள்ள லைட்டுகளை போட்டு ஒரு முறை சுற்றி பார்த்தான். எங்கும் யாரும் தென்படவில்லை. பிறகு எங்கிருந்து அந்த குரல் கேட்டது? ஒருவேளை பிரம்மையாக இருக்கும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான். இனிமேல் இங்கு தனிமையாக இருக்க வேண்டாம். மேரியின் அருகில் சென்று படுத்துக்கொள்ளலாம் என்று அவன் நினைத்த பொழுது ஹாலில் இருந்த விளக்குகள் படக்கென்று அணைந்தன. மலைப்பகுதியில் கரண்ட் கட்டாவது வழக்கம்தான் என்பதால் அதை பற்றி அவன் கவலைப்படாது மெழுகுவத்தி ஒன்றை பொருத்தினான். அதனை கையில் ஏந்தியவாறு படுக்கையறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். 2 அடிகள் தான் எடுத்து வைத்திருப்பான். அப்பொழுது ஏதோ ஒரு கனமான பொருள் பொத்தென்று அவனது காலடியில் விழுந்தது. இதனால் அதிர்ச்சியுற்ற அந்தோணி திருக்கிட்டு பின்பக்கம் நகர கால்கள் தடுமாறி கீழே விழுந்தான். அவன் கையில் இருந்த மெழுகுவத்தி தவறி விழுந்து உடனே அணைந்து தரையில் உருண்டோடியது. எங்கும் ஒரே இருட்டு. தரையை தடவி பார்த்தான். காலடியில் விழுந்த கனமான பொருள் என்னவென்றும் தெரியவில்லை. கீழே விழுந்த மெழுகுவத்தியும் எங்கே போனது என்றும் தெரியவில்லை. அப்பொழுது அமானுஷ்யமான குரல்கள் அவன் காதுகளில் கேட்க ஆரம்பித்தது. ஹோ என்று அருவி சத்தம் ஹால் முழுக்க அதிரத் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பீட்டரின் அலறல். அந்தோணி அவன் நெஞ்சில் கத்தியை பாய்ச்சியவுடன் உயிர் போகும் நிலையில் பீட்டர் கடைசியாக அலறிய அலறல் இப்பொழுது அந்தோணியின் காது ஜவ்வுகளை கிழிந்துவிடும்படியாக கேட்கத் தொடங்கியது. அந்தோணி வேர்க்க விறுவிறுக்க அருகில் இருந்த நாற்காலியில் பொத்தென்று விழுந்து தனது காதுகளை இறுக்க முடிக்கொண்டான். அதனையும் மீறி பீட்டரின் மரண அலறல் அவனது காதுகளுக்குள் ஒலிக்கத் தொடங்கியது. அந்தோணியின் உடல் நடுங்கத் தொடங்கியது. மலைக்குகைக்குள் உட்கார்ந்திருப்பது போன்ற ஒரு உணர்வு தோன்ற ஆரம்பித்தது. டேவிட் பீட்டர் இருவரின் அருகில் வருவது போன்ற ஒரு பிரமை. ஏதேதோ பயங்கரமான சப்தங்கள். எந்த நேரமும் மேரி விழித்து கொண்டு ஓடி வருவாள் என்று எதிர்பார்த்தான். பக்கத்து அறைகளில் படுத்து கொண்டிருந்த வேலைக்காரர்கள் கூட விழிக்கவில்லை. இந்த சத்தங்கள் அவனது காதுகளுக்கு மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது போலும். அந்தோணிக்கு இந்த நினைப்பு வந்தபொழுது அனைத்து சத்தங்களும் ஒரேடியாக நின்றுவிட்டது. இருட்டுக்குள் அவன் அருகில் யாரோ நின்று கொண்டிருப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அந்தோணிக்கு வியர்வை ஆறாக ஊறியது. அப்பொழுது பீட்டர் பேசும் குரல் அவனுக்கு கேட்டது. அந்தோணி, நீ வர வர பழசை மறந்து கொண்டு வருகிறாய். இன்னும் 7 நாட்களில் நவம்பர் 20 வரப்போகிறது. அன்று நிகழ்ந்ததை உனக்கு நினைவுறுத்துவதற்கே இன்று நாங்கள் வந்திருக்கிறோம். அந்தோணிக்கு இதை கேட்டு பயத்தில் உடல் நடுங்கியது.
பீட்டரும் டேவிட்டும் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பது போன்று மங்களாக தெரிந்தது. ஆனால் பீட்டரின் குரல் மட்டும்தான் அவனுக்கு கேட்டது. உன்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை அந்தோணி. அந்த நேரம் வருவதற்கு முன்பு உன்னை ஞாபகப்படுத்துவதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். 20ஆம் தேதி என்று மலைக்குகைக்கு நீ வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். மறந்து விடாதே, கண்டிப்பாக நீ வர வேண்டும். எங்களிடமிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால் இது ஒன்றுதான் வழி. அந்தோணியின் கண்கள் இதை கேட்டு பயத்தில் நிலை குத்தி போய் நின்றது. என்ன, வருகிறாயா இல்லையா? பீட்டரின் குரல் மிரட்டுவது போல் ஒலித்தது. வர, வர, கண்டிப்பாக வர என்று தன்னை மீறி உறக்க கத்தினான் அந்தோணி. அதே நேரம் ஹாலில் அணைந்திருந்த விளக்குகள் பளிரென்று எரிய ஆரம்பித்தது. படுக்கை அறையில் இருந்து மேரி அவனை நோக்கி அரக்கபறக்க ஓடி வந்தாள். அந்தோணி உட்கார்ந்தவாறு கண்கள் நிலை குத்தியவாறு அலறிக்கொண்டிருப்பது அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. அவன் அருகில் வந்து அவன் உடலை தொட்டாள். மறுகணம் பயங்கரமாக அலறினான் அந்தோணி. என்னை கொல்லாத, என்னை கொல்லாத, நான் வர, கண்டிப்பாக வர. மேரி இதனை கேட்டு மேலும் பயந்து, என்னங்க, என்னங்க, என்னாச்சு என்றவாறு பலமாக அவன் உடலை உசுப்பினாள். சற்று நேரத்தில் தன் உணர்வுக்கு வந்த அந்தோணி தன் மனைவியின் முகத்தை கூர்ந்து பார்த்தான். பிறகு வெறி பிடித்தவன் போல் எழுந்து நின்றான். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டிருந்த? அப்பவே வந்தா அவங்க ஓடிப்பாங்கல்ல என்றவாறு அவளை மாறி மாறி அடித்தான். சற்று நேரத்தில் மயங்கி கீழே சரிந்தான். மறுநாள் காலையில் அவன் கண் விழித்த போது தனது படுக்கையில் அவன் படுத்திருப்பது தெரிந்தது. பக்கத்தில் மேரி கவலையோடு உட்கார்ந்திருந்தாள். அந்தோணி கண் விழித்தவுடன் முதல் நாள் இரவு அவனுக்கு என்ன நடந்தது என்று துருவி துருவி கேட்டாள். அந்தோணி பதிலெதும் சொல்லாமல் அவள் மீது எரிந்து விழுந்தான். தொடர்ந்து ஒரு வாரமும் இதே நிலை. நவம்பர் 20ஆம் தேதி அதிகாலையில் யாருக்குமே தெரியாமல் மலைக்குகைக்கு சென்றான் அந்தோணி. நீர்வீழ்ச்சிக்கு மேலே இருந்த அந்த குகை வாயிலில் செடி கொடிகள் படர்ந்திருந்தது. வேறு யாருமே அதற்குள் செல்லவில்லை என்பதை உணர்த்தியது. கஷ்டப்பட்டு உள்ளுக்குள் நுழைந்து பீட்டர், டேவிட் இருவரது பிணங்களும் வைக்கப்பட்ட இடத்திற்கு வந்தான். ஏதாவது விலங்குகள் அந்த பிணங்களை தின்றிருக்கும் என்ற நப்பாசை அந்த இடத்திற்கு வந்ததும் அடியோடு தொலைந்தது. குழிக்குள் 2 பிணங்களும் 1 வருடத்திற்கு முன்பு அவன் போட்டிருந்த நிலையிலேயே இருந்தது. கற்களின் இடைவெளி வழியாக தெரிந்த உடல்களின் எலும்புகள் ஆங்காங்கே தெரிந்தன. அந்தோணி அன்று இரவு முழுவதும் அந்த பிணங்களுக்கு அருகிலேயே பித்து பிடித்தவன் போல் உட்கார்ந்திருந்தான். மறுநாள் அவன் வீட்டிற்கு திரும்பி வந்தபொழுது அவன் எங்கே போயிருந்தான் என்று மேரி குடைந்து குடைந்து கேட்டாள். அந்தோணி மழுப்பலாக ஏதோ சொன்னாள். அதனை நம்பாது மேரி மறுபடியும் மறுபடியும் கேட்டபொழுது சினம் எழுந்து அவளை அடித்தான். மலைக்குகைக்கு சென்று வந்த பிறகு அவன் மனம் முதலில் அமைதி அடைந்தது போல் காணப்பட்டாலும் அவன் போக்கில் நிறைய மாற்றம் ஏற்பட்டது. இரவில் அடிக்கடி பித்து பிடித்தாற்போல் தனிமையில் உட்கார்ந்து எங்கோ வெறித்து நோக்கி கொண்டிருந்தான். தேவையில்லாமல் மேரியை திட்டவும் அடிக்கவும் செய்தான். பொறுத்து பொறுத்து பார்த்த மேரி இனி இவனுடன் வாழ முடியாதே என்ற முடிவுக்கு வந்தாள். ஒரு நாள் அவனிடம் சொல்லாமல் தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு தனது பிறந்த வீடான சென்னைக்கே சென்று விட்டாள். அந்தோணியும் அதனை பற்றி கவலையே படவில்லை. மேரியை சமாதானம் செய்து திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்ற எண்ணமும் அவனுக்கு இரவு நேரங்களில் பாதி பைத்தியமான நிலையில் இருந்தான். பீட்டரும் டேவிட்டும் பேயாக வந்து அவனை படாதபாடு படுத்தி கொண்டிருந்தன. இதனை மறுப்பதற்காக தினமும் சர்ச்சுக்கு செல்ல ஆரம்பித்தான். நல்ல காரியங்களுக்கு பணத்தை வாரி வாரி வழங்கினான். ஊருக்குள் அவனுக்கு நல்ல பெயர் ஏற்பட்டது. அவன் 2 கொலைகளை செய்து பயங்கரமான கொலைகாரன் என்றோ கொள்ளைக்காரன் என்றோ யாரும் சொன்னால் நம்பக்கூட மாட்டார்கள். சில மாதங்கள் கழித்து மேரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக கடிதம் வந்தது. அதை பற்றி அவன் சட்டையே பண்ணவில்லை. சென்னைக்கு சென்று அவர்களை பார்க்கவும் இல்லை. அடுத்த வருடம் நவம்பர் 20ஆம் தேதி அன்று யாருக்கும் தெரியாமல் மலைக்குகைக்கு சென்று பீட்டர், டேவிட் சமாதிக்கு அருகே இரவு முழுவதும் இருந்துவிட்டு வந்தான். இப்படியான வருடங்கள் பல கடக்க ஆரம்பித்தன. அந்தோணியின் நிலைமையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. மேரியிடமிருந்து விவாகரத்து நோட்டீஸ் வந்தது. எந்தவித உணர்ச்சியுமின்றி விவாகரத்திற்கு சம்மதம் தெரிவித்தான். கோர்ட்டில் முறைப்படி விவாகரத்தும் ஆனது. அதன் பிறகு அந்தோணியின் மன இறுக்கம் அதிகமாகியது. இரவு நேரங்களில் பீட்டர், டேவிட்டின் பேய்கள் அவனை அதிகமாக துன்புறுத்த ஆரம்பித்தன. தனிமையில் அவன் அலறுவதையும் தனக்குள்ளேயே பேசிக் கொள்வதையும் பார்த்து பயந்த வேலைக்காரர்கள் இரவு நேரங்களில் வீட்டிற்குள் தங்குவதற்கு பயந்தன. இப்படியாக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கடந்தன. நவம்பர் 19ஆம் தேதியன்று அந்தோணி ஒரு முடிவுக்கு வந்தான். இனியும் இந்த சித்திரவதையை தாங்க முடியாது. பீட்டர், டேவிட் இவர்களது பேய்கள் தினமும் வாட்டுவதை விட நான் செய்த குற்றம் என்னை அதிகமாக வாட்டுகிறது. நாளை நவம்பர் 20ஆம் தேதி. கடைசியாக நாளை மட்டும் மலைக்குகைக்கு சென்று அவர்களுடன் இரவை கழித்துவிட்டு மறுநாள் ஊருக்குள் வந்து போலீசிடம் உண்மையை சொல்லி சரணடைந்து விட வேண்டியதுதான். இந்த முடிவுடன் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் விடாமல் பேப்பரில் எழுத ஆரம்பித்தான். போபாலில் நடத்திய பேங்க் கொள்ளையில் இருந்து ஆரம்பித்து இன்று இப்பொழுது இந்த நிமிடம் வரை நடந்த சம்பவங்கள், மனதில் தோன்றிய எண்ணங்கள் அனைத்தையும் ஒன்று கூட விடாமல் எழுதி முடித்தான். பின்னர் அதனை ஒரு பிரீஃப் கேஸில் வைத்து பூட்டினான். அதன் பிறகு முக்கியமான வேலை ஒன்றில் ஈடுபட்டான்.
அந்த வேலை முடிந்தவுடன் பொழுது புலர்வதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்தன. குளித்தான். புத்தம்புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு கையில் தனது வாக்குமூலம் அடங்கிய பிரீஃப்கேஸை எடுத்துக்கொண்டு மலைக்குகை இருக்கும் திசை நோக்கி அவன் நடக்க ஆரம்பிக்கும்பொழுது வானம் இன்னமும் வெளுக்கவில்லை. அதன் பிறகு அவன் திரும்பி வரவே இல்லை. அந்தோணி திடீரென்று எங்கே மறைந்தான் என்று யாருக்கும் தெரியவில்லை. வீடு பூட்டியபடியே இருந்தது. பல நாட்கள் கடந்ததும் போலீசுக்கு விஷயம் தெரிந்து சாட்சி முன்னிலையில் பூட்டை திறந்து வீட்டை திறந்து பார்த்தார்கள். உள்ளுக்குள் வைத்த பொருட்கள் வைத்தபடியே இருந்தது. அந்தோணி எங்கே சென்றான், எப்படி காணாமல் போய்விட்டான் என்ற தகவல் தடயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. விஷயம் கோர்ட்டிற்கு சென்றது. கோர்ட் மூலம் அந்த வீட்டை பூட்டி சீல் வைத்தார்கள். முறைப்படி அந்த வீடும் அதிலுள்ள பொருட்களும் அந்தோணியின் மனைவியான மேரிக்கும் அவர்கள் இருவரின் வாரிசான குழந்தைக்கும் சேர வேண்டும் என்ற நோக்கில் அவர்களை தேடி கண்டுபிடிக்குமாறு கோர்ட் உத்தரவிட்டது. ஆனால் மேரி எங்கே சென்றாள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவளை பற்றிய விவரங்கள் பத்திரிகைகள் மூலம் வெளிப்படுத்தி தேட முயன்றன. இப்படி ஒரு வருடம் கடந்த பிறகும் மேரியை பற்றியோ அவள் குழந்தையை பற்றியோ எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. இந்த சமயத்தில் ஒருவர் அந்த வீட்டை வாடகைக்கு கேட்டு கோர்ட் மூலம் உத்தரவு பெற்று அந்த வீட்டில் தங்க ஆரம்பித்தார். ஒரு மாதம் கூட ஆகியிருக்காது. ஒரு நாள் காலையில் அந்த நபர் வீட்டு வாசலில் செத்து கிடந்தார். எப்படி செத்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. அதிலிருந்து அதற்கு பேய் வீடு என்ற பெயர் ஊருக்குள் பிரபலமாக ஆரம்பித்தது. யாரும் அந்த வீட்டிற்குள் குடியேற வேண்டும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. இரவு நேரங்களில் அந்த வீட்டிற்கு அருகே செல்வதற்கு கூட அனைவரும் பயந்தன. இதற்கு சரியாக 6 மாதங்கள் கழித்து அந்தோணியின் மனைவி இருக்கும் இடத்தை போலீசார் கண்டுபிடித்தனர். 5. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி. நாகனூர் சர்ச்சில் பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்தது. அதில் கடைசி பெஞ்சில் அமர்ந்தவாறு கண்களை மூடி பிரார்த்தித்துக் கொண்டிருந்த நால்வர் மீது மற்றவர்களின் ஆவல் நிறைந்த பார்வை விழுந்து கொண்டிருந்தது. அவர்களில் இருவர் கணவன் மனைவியர். கணவனுக்கு 25 வயது இருக்கும். அவனது முகமும் உருவமும் அந்த ஊரில் இருந்த யாரையோ நினைவுபடுத்துவது போல் இருந்தது. அவன் மனைவிக்கு 20 தாண்டிய வயது. அழகாக இருந்தாள். அவள் அருகே ஒரு வயதான பெண்மணி. அவளை அடுத்து 23 வயதுடைய ஒரு வாலிபன். யார் இவர்கள்? ஊருக்கு புதிதாக இருக்கிறார்களே என்ற எண்ணம் மற்றவர்கள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. பிரார்த்தனை முடிந்து கூட்டம் களைய ஆரம்பித்தது. அந்த நால்வர் மட்டும் சர்ச்சிற்குள்ளேயே உட்கார்ந்திருந்தனர். பாதிரியார் மத்தேயோ பீடத்தில் இருந்த பொருட்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார். கூட்டம் முற்றிலுமாக சர்ச்சை விட்டு வெளியேறிய பொழுது அந்த நால்வரும் பாதிரியாரின் அருகே செல்ல ஆரம்பித்தனர். வணக்கம் ஃபாதர், நாங்கள் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கோம் என்றார் ஒரு வயதான பெண். கர்த்தர் அருள் புரியட்டும். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? பெங்களூரில் இருந்து. போன வாரம் தான் வந்தோம். இனி இந்த ஊரில் தான் குடியிருக்க போகிறோம். நான் இதே சர்ச்சில் ஏற்கனவே மெம்பர் தான். அதை புதுப்பிக்கணும். இது என்னோட மகன், பேர் ராபின்சன். இது என் மருமகள் லிசா. அது லிசாவோட அண்ணன் ரிச்சர்ட் என்று மற்றவர்களை அறிமுகப்படுத்தினார். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் இருந்திருக்கீங்களா? நான் பார்த்ததே இல்லையே. யார் நீங்கள்? அது 27 வருடத்துக்கு முன்னாடி. என் பேர் மேரி. இந்த ஊரில் அந்தோணின்னு ஒருத்தர் மர வியாபாரம் செய்தாரே. ஜீசஸ், அந்த கருணை மிகுந்த நல்ல ஆத்மாவான அந்தோணியின் மனைவியா நீங்கள்? கோர்ட்டு மூலமாக உங்கள் கணவரின் சொத்துக்களை உங்ககிட்ட ஒப்படைக்க ஏற்பாடு நடக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்கள் இருவரிடமும் ஆனந்தம் பெருக்கெடுக்க கைகளை பிடித்து குலுக்கினார். உறுப்பினர் படிவங்களை அவர்களுக்கு கொடுத்து நிரப்ப செய்து சந்தாவுக்குரிய பணத்தை பெற்றுக்கொண்டார். உரிய ரெக்கார்டுகளில் பதிவு செய்தார். வாங்க, என் வீட்டுக்கு சென்று பேசலாம் என்று அவர்கள் நால்வரையும் அழைத்து சென்றார். சர்ச்சை ஒட்டி அதன் பின்பக்கத்தில் சிறிதாக இருந்தது அவர் வீடு. நடுத்தர வயதிலிருந்த அவர் மனைவி அவர்களை வரவேற்றாள். ஹாலில் இருந்த அவரது 2 குழந்தைகளும் மற்றவர்களை வினோதமாக பார்த்தன. எல்லோரையும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி வைத்தார் மத்தேயும். அவர் மனைவி விருந்தாளிகளுக்கு பிஸ்கெட்டும் தேநீரும் கொண்டு வந்து உபசரித்தார். பின்னர் மத்தேயு அவர்களுடன் அமர்ந்து பேச ஆரம்பித்தார். நீங்கள் இந்த ஊருக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? 1 வாரம் ஆச்சு ஃபாதர் என்றான் ராபின்சன். இப்போது அந்தோணி சார் வீட்டில் தான் தங்கியிருக்கீங்களா? இல்லை, மேலே தெருவில் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருக்கோம். ஏன், கோர்ட்டில் இருந்து இன்னும் முறைப்படி சாவி கிடைக்கலையா? அதெல்லாம் கிடைச்சிருச்சு. அதுக்கு பிறகுதான் இந்த ஊருக்கே கிளம்பி வந்தோம். பிறகு ஏன் அந்த வீட்டில் தங்காமல் வாடகை வீட்டில் தங்கியிருக்கீங்க? அதான் கேட்டேன். வந்தவுடனே அந்த வீட்டை திறந்து பார்த்தோம். இப்போதைக்கு அதுக்குள்ளே குடியிருக்க முடியாதபடி இருக்குது. வீட்டுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது? ரொம்ப வருஷமாக அந்த வீட்டை யாருமே பயன்படுத்ததுனால பாழாகி இருக்குது. 2-3 அறையில் தரையே பேர்ந்து போயிருக்கு. கரண்ட்டு பில் கட்டாதனால ஃபியூஸை பிடுங்கிட்டாங்க. அதுக்காக ஆஃபீஸில் போய் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே ஒயரிங் பூரா ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கங்கே ஒயர் பிரிஞ்சு தொங்குது என்றான் ரிச்சர்ட். அப்படியா, நான் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்ததே இல்லை என்றார் ஃபாதர் மத்தேயும். ஃபாதர், நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச உதவியை தாராளமாக செய்கிறேன். அதுலேயும் அந்தோணி சார் குடும்பத்துக்கு உதவி செய்ய வாய்ப்பு கிடைக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். என்ன உதவி பண்ணணும்?
நாங்கள் இந்த ஊருக்கு புதுசு. இங்கே உள்ளவங்க யாரையுமே சரியாக தெரியாது. எங்கள் வீடு முழுக்க ரிப்பேர் பண்ணி ஒயரிங் எல்லாம் மாற்றித்தர நம்பிக்கையானவங்க இருந்தால் சொல்லுங்கள். கவலைப்படாதீங்க, நானே ஏற்பாடு பண்ணித்தரேன். நம்ம சர்ச்சில் ரெகுலராக வேலை பார்க்குறவங்க தான் நியாயமான கூலி கேட்பாங்க. அது சரி, இந்த ஊர்லேயே தங்குறதுன்னு முடிவெடுத்துட்டிங்களா? ஆமாம் ஃபாதர், இதுக்கு முன்னால் பெங்களூரில் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் கடை வச்சுருந்தேன். நஷ்டம் இல்லைனாலும் ரொம்ப லாபம் ஒன்றும் வரல. கடையை முடிட்டு வேறு ஏதாவது வேலைக்கு முயற்சிக்கலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பேப்பரில் எங்கள் அம்மா பற்றின விவரங்களை போலீஸ் விளம்பரப்படுத்தியிருந்ததை பார்த்தோம். அந்தோனி சாரை விட்டு பிரிஞ்ச உடனேயே பெங்களூரில் போய் செட்டில் ஆயிட்டிங்களா என்று மேரியை பார்த்து கேட்டார் மத்தேயும். இதற்கு உடனே பதில் கூறாது நீண்ட பெருமூச்சு ஒன்றை விட்டாள் மேரி. பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தாள். இங்கிருந்து கிளம்பின உடனே எங்கள் அப்பா வீட்டுக்கு தான் போனேன். சென்னை வேப்பேரியில் ஒரு ஸ்கூல் டீச்சராக எங்கள் அப்பா இருந்தார். பிரிஞ்சு பல மாதம் ஆகியும் இவர் என்னை வந்து பார்க்கவும் இல்லை. வர சொல்லி கடிதமும் போடலை. எங்கள் அப்பா மனசு கேட்காம ரெண்டு மூணு லெட்டர் போட்டார். அதுக்கு அவர் பதிலும் போடலை. ஒரு முறை நேரில் வந்து பேசி பார்த்தாராம். எனக்கு அவ கூட வாழ இஷ்டம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாராம். அப்படி என்னங்க உங்கள் மேலே அவருக்கு கோபம்? என் மேலே அவருக்கு கோபம் இல்லை, எனக்கு தான் அவரோட வாழ பிடிக்கலை. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? சாரி, உங்கள் சொந்த வாழ்க்கையில் தலையிடன்னு தப்பாக நினைக்காதீங்க. அதெல்லாம் இல்லை, ஒரு வகையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். என் கணவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஓரளவு தெரியும். அவர் காணாமல் போகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு முன்னாடி இந்த சர்ச்சில் பாதிரியாக இருந்தவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கு பிறகுதான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். அப்போ இருந்தே அந்தோனி சார் நல்லா தெரியும். ஞாயிறு தவறாமல் சர்ச்சுக்கு வருவார். சில சமயம் வாரத்தில் 2-3 நாள் கூட சர்ச்சுக்கு வந்து ஜபம் பண்ணுவார். ரொம்ப நல்ல மனுஷன். சர்ச்சு காரியங்களுக்கும் சரி பொது காரியங்களுக்கும் சரி முகம் கோணாமல் நிறைய பணத்தை வாரி வழங்குவார். இந்த ஊரில் எந்த டொனேஷனாக இருந்தாலும் முதல்ல அந்தோனி சார் கிட்ட தான் போய் வாங்குவாங்க. ஏன்னா அவர் தான் நிறைய பணம் போட்டு ஆரம்பிப்பார். அவ்வளவு நல்ல மனுஷன். அவரோட பர்சனலாக உங்களுக்கு பழக்கம் உண்டா? இல்லை, சர்ச்சு எல்லையை தாண்டி நான் அவரோட எதையுமே பேசினதில்லை. பொதுவாக இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்க்காரங்களுக்கு அவரோட ஒரு முகம் தான் தெரியும். மற்றொரு முகம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது என்ன மற்றொரு முகம்? இருட்டுற வரைக்கும் அவர் இயல்பாக நடந்துக்கிடுவார். இருட்டுடுச்சுன்னா அவர் சுபாவமே மாறி போயிடும். எப்படி? இருட்டுக்குள் தனியாக உட்காந்துக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருப்பார். சில சமயம் தனியாக யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி இருக்கும். திடீர்னு அலறுவார். நான் போய் கேட்டால் என்னை அடிப்பார். சில சமயம் தாங்கிட்டு இருக்கிற என்னை அப்படியே இழுத்து போட்டு அடிப்பார். நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். பகலில் அவர் சுபாவம் மாறினா கூட என்கிட்ட எரிஞ்சு விழுவார். இனி இந்த பைத்தியத்தோட வாழ முடியாதுன்னு முடிவுக்கு வந்தேன். ஒரு நாள் அவர்கிட்ட சொல்லாமலே சென்னைக்கு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம் முதல் நாள் இரவு அவர் என்னை படுத்திய பாடு. பாருங்க அந்த வடு எப்படி இருக்குதுன்னு. மேரி தனது கையை நீட்டி காண்பித்தாள். முழங்கையில் 3 அங்குல நிலத்திற்கு அகலமான தழும்பு. இதை கேட்ட பாதிரியார் சற்று நேரம் எதையோ யோசித்தபடி இருந்தார். பிறகு தனக்குள்ளே தலையாட்டி கொண்டார். சொல்லுங்க, அப்புறம் என்னாச்சு? நான் வீட்டை விட்டு கிளம்பி வரும்போதே இவன் என் வயிற்றில் 3 மாதம் குழந்த. நான் குழந்தை உண்டாயிருக்கிற செய்தியை கூட அவர் கேட்டு சந்தோஷப்படலை. குழந்தை பிறந்த பிறகு கூட எங்கள் அப்பா இவருக்கு லெட்டர் போட்டார். அதுக்கும் அவர் பதில் போடலை. அதுக்கு பிறகு விவாகரத்துக்கு பண்ண எங்கள் அப்பா ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தார். சென்னையிலேருந்து பெங்களூருக்கு எப்படி போனீங்க? ராபின்சனுக்கு 8 வயசு ஆகும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கு பிறகு இவனை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். தெரிஞ்சவங்க மூலமாக பெங்களூரில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் ஆய வேலை கிடைச்சிது. அங்கேயே நிரந்தரமாக தங்கிட்டோம். இவனுக்கு பெண் எடுத்தது கூட பெங்களூரில் தான். பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு இனி ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. என்ன ராபின்சன், இந்த ஊர்லேருந்து என்ன பண்ண போறீங்க? எங்கள் அப்பா நடத்தின மர வியாபாரத்தையும் நானும் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு துணையாக இருக்கட்டுமேன்னு ரிச்சர்டையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்கள் மாமா அந்தோனி ஒரு நாள் திடீர்னு காணாமல் போயிட்டாருன்னு சொன்னாங்க. அவர் எங்கே போனார்னு உங்களுக்கு ஏதோ தெரியுமா ஃபாதர்? இதற்கு பதில் சொல்ல மத்தையும் சற்று தயங்கினார். பிறகு மெதுவாக சொன்னார். தெரியலைங்க, இந்த ஊரில் பலரும் பலவிதமாக பேசிக்கிறாங்க. எதை நம்புறதுன்னு தெரியல. அப்படின்னு பேசிக்கிறாங்க? பைத்தியம் பிடிச்சி மலைப்பக்கமாக போயிருப்பாரு. காட்டு மிருகம் ஏதாவது அடிச்சிருக்கும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் அவர் உங்களை தேடி போயிருப்பார்னு சொன்னாங்க. ஒரு சிலர் வேறு விதமாக சொல்கிறாங்க. வேறு விதமானா? அதை விடுங்க, அவர் உங்களை தேடி வரவே இல்லையா? அவர் முகத்தை கூட நான் பார்த்ததில்லை என்றான் ராபின்சன். கடைசியாக ஏதாவது உங்களுக்கு கடிதம் ஏதாவது எழுதினாரா? நாங்கள் இருக்கிற இடமே அவருக்கு தெரியாதே, பிறகு எப்படி எழுதுவார் என்றாள் மேரி. அவருக்கு எங்களை பற்றிய நினைவே அடியோடு கிடையாது ஃபாதர் என்றாள் மேரி. ஒருவேளை கடைசி நேரத்தில் மனம் வருந்தி செய்த தவற உணர்ந்து உங்களுக்கு ஏதாவது கடிதம் எழுதியிருப்பாரோன்னு நினச்சேன். அப்படி எதுவுமே அவர்கிட்ட இருந்து வரல ஃபாதர் என்றாள் மேரி. ஃபாதர், எங்களுக்கு இன்னொரு உதவி செய்யணும் என்றான் ராபின்சன். சொல்லுங்க. எங்கள் வீட்டில் வேலை செய்ய நல்ல ஒரு ஆள் வேணும். ஆம்பளையா பொம்பளையா?
யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கையான ஆளாக இருக்கணும். மைக்கேல்னு ஒருத்தர் இருக்கான், வயசு 40 இருக்கும், சமையல் வேலை நல்லா செய்வான், கொஞ்சம் மந்த புத்தியை தவிர ரொம்ப நல்லவன், குடும்பம் புள்ளக்குட்டி எதுவும் கிடையாது, வீட்டோடய இருப்பான், கொடுக்குற சம்பளத்தில் வாங்கிக்கிடுவான், நம்ம சர்ச்சுக்கு தோட்ட வேலைக்கு அடிக்கடி வருவான். ஆனால் அதை இன்னைக்கே அவனை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயே அவனை தங்க வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது ஃபாதர், வீடு ரிப்பேர் பண்ணுற ஆட்கள் எப்போ வருவாங்க? அவங்களையும் இன்றைக்கே சாயந்தரமே உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி ஃபாதர், நாங்கள் வரோம். மத்தேயு பாதிரியார் சொன்ன மாதிரியே ஆட்களை அனுப்பி வைத்தார். வீட்டு வேலைகள் மலமளவென்று நடக்க ஆரம்பித்தன. ஒரு வாரத்தில் சிதிலமாகி கிடந்த தரைகளும் சுவர்களும் பழுது பார்க்கப்பட்டன. ஒயர் முழுவதையும் பிரித்துவிட்டு புதிய ஒயர்கள் மாட்டப்பட்டன. வீடு முழுக்க சுண்ணாம்பு அடிக்கப்பட்டு புத்தம் புதிதாக காட்சி அளித்தது. ஃபாதர் அனுப்பி வைத்த வேலைக்காரனான மைக்கேல் ரொம்ப நல்லவனாக இருந்தான். மந்த புத்தியாக இருந்தாலும் சமையலில் கெட்டிக்காரனாக இருந்தான். வீடு ரிப்பேர் வேலைகள் முழுவதையும் மைக்கேலே அடிக்கடி சென்று கவனித்துக் கொண்டான். ஃபாதரின் ஆலோசனைப்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் அங்கு குடியேற ஆயத்தம் செய்தன. மத்தேயு ஃபாதரியார் அன்று அவர்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் செய்தார். அதன் பின்னர் கர்த்தரின் பெயரால் அவர்கள் அனைவரையும் ஆசீர்வாதம் செய்தார். அன்றே ராபின்சன் துவங்கும் மரக்கடைக்கும் சென்று ஜெபம் செய்தார். அன்று மாலை 5 மணி இருக்கும். மேரி வீட்டு வாசலில் நின்றவாறு தெருப்பக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது எதிர்வீட்டில் இருந்த ஒரு நடுத்தர வயது பெண் மேரியை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். மேரி முதலில் அதை கவனிக்கவே இல்லை. தற்செயலாக அந்த பக்கம் மேரி திரும்பிய பொழுது எதிர்வீட்டு பெண் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை அறிந்து அவளை பார்த்து சிரித்தாள். பதிலுக்கும் சிரித்த அந்த பெண் உடனே மேரியை நோக்கி வர ஆரம்பித்தாள். அவளை வீட்டுக்குள் கூட்டிச் சென்று மேரியும் லிசாவும் பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவள் சொன்ன செய்தி அவர்கள் இருவர் மனதையும் லேசாக உலுக்கியது. இருப்பினும் அதனை அவர்கள் சட்டை பண்ணவில்லை. ஆனால் அதற்கு மறுவாரம் அதனை உறுதிப்படுத்தும் சம்பவங்கள் அந்த வீட்டிற்குள் நடக்க ஆரம்பித்தன. அத்தியாயம் 6. அன்று இரவு ராபின்சனும் ரிச்சர்டும் மரக்கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது 10 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவர்களுக்கு உரிய தனித்தனி அறைகளில் தூங்கச் சென்றனர். ராபின்சனும் லிசாவும் தங்களுடைய படுக்கையில் படுத்தவாறு பேசிக்கொண்டிருந்தன. எனங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று ஆரம்பித்தாள் லிசா. என்ன விஷயம், கர்ப்பமாயிட்டியா என்றவாறு அவள் கன்னத்தை கிளினான். அது இல்லைங்க, இந்த வீட்டை பற்றி ஒரு விஷயம் எதிர்வீட்டுக்காரமா சொன்னாங்க, அது என் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க எப்போ வந்தாங்க? இன்னைக்கு சாயங்காலம் அத்தைக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, நானும் கூட இருந்தேன். என்ன சொன்னாங்க? இந்த வீட்டில் குடியிருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு அத்தை கேட்டாங்க. அதுக்கு அவங்க தயங்கி தயங்கி நீங்கள் பயப்பட மாட்டீங்கன்னா சொல்கிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் கர்த்தர் ஒருத்தருக்கு தான் பயப்படுவோம்னு அத்தை சொன்னாங்க. அப்புறம் அந்தம்மா என்ன சொன்னாங்க? இல்லை, இந்த வீட்டில் பேய் குடியிருக்கிறதா ஊரில் பேசிக்கிறாங்க, அதனால தான் இங்கே வாடகைக்கு இருக்கிறதுக்கு கூட யாரும் துணிஞ்சி வரதில்லை, ராத்திரியில் சில சமயம் கடமுடான சத்தம் எங்கள் வீட்டுக்கே கேட்கும்னு சொன்னாங்க. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? கர்த்தர் எங்களுக்கு துணையாக இருக்கும்போது ஆனானப்பட்ட சாத்தானே எங்களை அணுக முடியாது, சாத்தானுக்கு கட்டுப்பட்ட பேய்கள் எங்களை என்ன செய்யும்னு சொன்னாங்க. சரிதான் சொன்னாங்க, நீ அதை பற்றியெல்லாம் பயப்படாத, தைரியமாக தூங்கு. இருந்தாலும் லிசாவின் மனதிற்குள் லேசாக நடுங்கியது. சுற்றும் முற்றும் பார்த்தாள், எங்கும் இருட்டாக இருந்தது. பயத்தில் கண்களை இருக்க முடிக்கொண்டு ராபின்சனை இறுக்கி அணைத்து கொண்டு தூங்க முயன்றாள். இப்படி ஒரு வதந்தி இந்த வீட்டை பற்றி ஊருக்குள் உலாவுதால் மத்தேயு பாதிரியார் கூட வீட்டில் தங்குறதுக்கு பயமானு சூசமாக கேட்டாரே என்ற எண்ணம் ராபின்சனுக்குள் எழுந்தது. அடுத்த சில நாட்களில் அனைவரும் அதனை பற்றி மறந்து போய்விட்டார்கள். மறுவாரம் மர வியாபாரம் விஷயமாக ராபின்சன் சென்னைக்கு சென்றிருந்தான். வருவதற்கு 3 நாட்கள் ஆகும். ரிச்சர்ட் கடையின் வியாபாரத்தை முடித்துவிட்டு வழக்கம்போல் 10 மணிக்கு வந்தான். மைக்கேல் உட்பட அனைவரும் சாப்பிட்டுவிட்டு முடித்துவிட்டு தங்களது படுக்கை அறைக்கு சென்றனர். மைக்கேல் எப்பொழுதும் சமையலறையிலேயே படுத்துக் கொள்வான். மேரி தனது படுக்கையில் அமர்ந்து கண்களை மூடி பிரார்த்தனை செய்தாள். பின்னர் பைபிளை திறந்து ஒரு பக்கத்தை வாசித்துவிட்டு தன் தலைமட்டருகே வைத்தாள். விளக்குகளை அணைத்துவிட்டு தூங்க ஆரம்பித்தாள். தூக்கம் லேசில் வரவில்லை. வயதாக வயதாக அவளுக்கு தூக்கத்தின் அளவு குறைந்து கொண்டே வருகிறது. கர்த்தர் எப்பொழுது என்னை அழைத்துக் கொள்கிறாரோ தெரியவில்லையே என்று மனதிற்குள் ஏங்க ஆரம்பித்தாள். நேரமோ நடுநிசியை நெருங்க தொடங்கியது. சுற்றிலும் கும்மிருட்டு. மலைப்பகுதியில் இருந்து லேசான குளிர்காற்று வீச தொடங்கியது. சுவர் கடிகாரம் 12 மணி என்பதை மின்னணு சுழற்சியில் முழங்கியது. மேரிக்கு அப்பொழுதும் தூக்கம் வராமல் கண்களை மூடியவாறு படுத்து கிடந்தாள். மனதில் பழைய நினைவுகள் புரண்டு எழுந்தன. இப்படிப்பட்ட நடுராத்திரி நேரத்தில் தன் கணவர் அந்தோணி செய்த செயல்கள் அவள் மனதை பிராண்டின. அப்பொழுது அமைதியை கிழித்து கொண்டு ஒரு குரல் ஒலித்தது. உனக்கு சொந்தமில்லாத இடத்திற்கு நீ எதற்காக வந்தாய்? ஒரு முரட்டு ஆண் குரல் அமானுஷ்யமாக ஒலித்தது. நடுக்கத்தை ஏற்படுத்தும்படியாக இருந்தது அந்த குரல். மேரி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஒரே மை இருட்டு.
யாரு? யார் பேசுறது? பலமாக கேட்டாள். எங்கும் அமைதி. இதற்கு முன் பேசிய குரல் கேட்டதே, ஒருவேளை பிரம்மையாக இருக்குமோ? மறுபடியும் கண்களை மூடி தூங்க முயன்றாள். சற்று நேரம் நிசத்தமாக இருந்தது. உரிமையில்லாத இடத்திற்கு வந்த நீ உயிரோடு திரும்பி போக மாட்டாய். மறுபடியும் அதே குரல். அமைதியை கிழித்தற்போல் பேய்த்தனமான குரல். யாரு? யாரு? எங்கிருந்து பேசுறீங்க? ரிச்சர்ட்? தன்னை மறக்க பயத்துடன் கேட்ட மேரியின் குரல் நடுங்கியது. அதற்கு பதிலளிப்பது போல் ஒரு சிரிப்பு சத்தம் வீட்டின் கூரையில் இருந்து கேட்டது. மேரி அவசரமாக எழுந்து லைட் சுவிட்சை போட்டாள். விளக்கு எரியவில்லை. கரண்ட் கட்டா என்று தெரியவில்லை. பக்கத்து அறையில் படுத்திருக்கும் ரிச்சர்டை கூப்பிடலாமா என்ற நோக்கத்தில் தட்டு தடுமாறி வாசலை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாள். அடுத்த வினாடி மறுபடியும் எடுத்து வைக்க முடியாமல் ஸ்தம்பித்து நின்றாள். பயங்கரமான சூறை காற்று சுழன்று சுழன்று அடிக்கும் சத்தம் கேட்டது. தொடர்ந்து காதை பிளக்கும்படியான பயங்கர இடி ஒன்று இடித்தது. காற்றும் மழையும் வரும்போல் இருக்கிறதே என்று நினைத்து ஜன்னல் கதவுகளை சாத்தலாம் என்ற நினைப்பில் பக்கத்தில் இருக்கும் ஜன்னல் அருகில் நெருங்கினான். ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்த மேரிக்கு வெளியில் தெரிந்த காட்சி அதிர்ச்சி அளித்தது. வெளியே காற்று சுத்தமாக அடிக்கவில்லை. மரங்கள் செடிகள் கூட அசையாமல் நின்று கொண்டிருந்தன. ஆனால் இந்த அறைக்குள் மட்டும் காற்று சுழன்றடிக்கும் ஓசை பலமாக கேட்டுக்கொண்டிருந்தது. இதன் வினோதம் புரியாமல் திகைப்புற்று நின்றாள் மேரி. அவள் இதயம் படபடக்க ஆரம்பித்தது. திடீரென்று சூறாவளி காற்றடிக்கும் ஓசை சுத்தமாக நின்றுவிட்டது. சற்று நேரம் மயான அமைதி நிலவியது. மேரிக்கு பயத்தில் கை கால்கள் உதற ஆரம்பித்தன. படுக்கையில் படுத்தாள். போர்வையை இழுத்து காது வரை மூடிக்கொண்டு கர்த்தரை மனதில் நினைத்து ஜபம் செய்தாள். சற்று நேரம் அமைதி. திடீரென்று அறைக்குள் மலையருவி ஹோ என்று இறைச்சலுடன் விழும் சத்தம் கேட்க தொடங்கியது. மேரி பயத்துடன் எழுந்து உட்கார்ந்தாள். கொல்லாத, என்னை கொல்லாத! எங்கிருந்தோ ஒரு ஆண் குரல் கெஞ்சும் ஓசை. தொடர்ந்து ஆ என்று பயங்கரமான மரண அலறல். இனி இந்த அறையில் இருக்கக்கூடாது என்ற நினைப்பில் மேரி பயத்துடன் வாசலை நோக்கி நடந்தாள். அடுத்து நீதா, உன்னை விடவே மாட்டேன். இதயத்தையே உழுக்கும்படியான பேய் சிரிப்பு. திகிலுடன் வாசலை நோக்கி நடந்த மேரிக்கு இந்த சிரிப்பு மேலும் பயத்தை தூண்டிவிட ஓடாத குறையாக வாசலை நோக்கி சென்றாள். அவசரத்தில் வாசலை நிலைப்படி தட்டி கீழே விழுந்தாள். பிறகு தட்டு தடவி மெதுவாக எழுந்தவள் தூரத்தில் தெரிந்த காட்சியை பார்த்ததும் பயத்தில் நெஞ்சை பிடித்து கொண்டாள். வெள்ளையாக ஒரு உருவம் மெதுவாக ஊர்ந்தவாறு மாடிப்படிகளில் சென்று கொண்டிருந்தது. தலையிலிருந்து கால் வரை வெள்ளை வெளியர் என்று தெரிந்தது. மறுகணம் மேரி தன்னை மறந்து பெரிதாக அலறினாள். பேய், பேய்! அப்படியே மயங்கி சரிந்தாள். அத்தியாயம் 7. மேரி அலறிய அலறலில் வீடே விழித்து கொண்டது. ரிச்சர்டும் லிசாவும் தங்கள் அறைகளை திறந்து கொண்டு ஹாலுக்கு ஓடி வந்தார்கள். என்னன்னு, என்ன சத்தமத்து என்றவாறு லிசா வெளியே வந்தாள். கரண்ட் இல்லை போலிருக்கு. லிசா, அப்படியே இரு, மெழுகுவத்தி கொளுத்திட்டு வரேன் என்று ரிச்சர்டின் குரல். சற்று நேரம் கழித்தியற்றிய மெழுகுவத்தியுடன் ரிச்சர்ட் வந்து கொண்டிருந்தான். அதன் மங்கிய வெளிச்சத்தில் இருவரும் மேரி விழுந்து கிடக்கும் இடத்திற்கு வந்தனர். ஐயோ அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? லிசா பதறி போய் மேரி அருகே ஓடி வந்தாள். அப்பொழுது ஹாலில் இருந்த விளக்குகள் எரிய ஆரம்பித்தன. நல்ல வேலை கரண்ட் வந்துருச்சு. லிசா, போய் தண்ணி கொண்டா, அத்தை மயக்கமா இருக்காங்க. லிசா ஓடி போய் ஒரு ஜக்கில் நீர் கொண்டு வந்தாள். மேரியின் முகத்தில் தண்ணீரால் அரைந்தாள் ரிச்சர்ட். சிறிது நேரத்தில் கண் விழித்த மேரி தன் அருகே இருக்கும் இருவரையும் பயந்து பயந்து பார்த்தாள். அத்தை, என்ன நடந்துச்சு? இங்க எப்படி வந்தீங்க? பேய், பேய் என்று மட்டும் மேரியின் வாய் புலம்பியது. இருவரும் சேர்ந்து மேரியை கைத்தங்களாக பிடித்து படுக்கையில் கொண்டு வந்து படுக்க வைத்தார்கள். லிசா, அத்தையை பார்த்துக்கோ, நான் மைக்கேல் எழுப்பி காஃபி போட்டு கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ரிச்சர்ட் சமையலறையை நோக்கி சென்றான். சமையலறை உள்ளுக்குள் பூட்டி கிடந்தது. கதவை தட்டினான். 4-5 முறை பலமாக தட்டிய பிறகு மைக்கேல் கதவை திறந்தான். என்ன, எந்த நேரத்தில்? கொட்டாய் விட்டவாறு கேட்டான் மைக்கேல். அத்தை மயங்கி விழுந்துட்டாங்க, கொஞ்சம் காஃபி போடு. இதை கேட்டு மைக்கேல் எரிச்சலுடன் முகத்தை சுழித்து கொண்டு காஃபி போட தொடங்கினான். காஃபியை எடுத்துக்கொண்டு இருவரும் மேரி லிசா இருக்கும் அறைக்கு வந்தார்கள். மேரியை மெதுவாக தூக்கி காஃபியை கொடுத்தாள் லிசா. மேரிக்கு அதன் பிறகு கொஞ்சம் தெம்பு வந்தது. என்ன நடந்தது அத்தை? மெதுவாக கேட்டாள் விசா. எதிர் வீட்டு பொம்பளை சொன்ன மாதிரி இது பேய் குடியிருக்கிற விடுதா. என்ன சொல்றீங்க, பேயா? ஆமா, பேய்தான். நானே என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். வெள்ளையா? மேரி மெதுவாக நடந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பத்தில் இருந்தவாறு சொன்னாள். முழுவதும் கேட்ட ரிச்சர்டும் லிசாவும் திகைத்து போனார்கள். நிஜமாவா? இவ்வளவு சத்தமும் இங்கேயா கேட்டுச்சு என்றான் ரிச்சர்ட். ஆமா, சத்தமாது. என் காது ஜவ்வே கிழிஞ்சிடும் போல இருந்துச்சு. உங்களுக்கு கேட்கலையா? எங்களுக்கு எதுவுமே கேட்கலையே. மைக்கேல், உனக்கு எதாவது கேட்டுச்சா? நான் தூங்கிட்டேனா? இடி இடிச்சா கூட கேட்காது என்றவாறு கிணத்தனமாக இழித்தான் மைக்கேல். ஒருவேளை கனவு கனவு கண்டிங்களா? இல்லைப்பா,
கர்த்தர் மீது ஆணையா நான் சொன்னது உண்மை. அந்த பேய் மாடிப்படி வழியா ஏறி போனதை பார்த்துக்கிட்டு தான் மயக்கப்பட்டு விழுந்தேன். அப்படியா? மைக்கேல் வா, மாடியில் போய் பார்க்கலாம். ஐயோ, நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. அண்ணே, எதுக்கு இன்னத்தில் அங்கே போய் பார்க்க போற என்று பயத்துடன் சொன்னாள் லிசா. ரிச்சர்ட் அதை சட்டை பண்ணாமல் டார்ச்சை எடுத்துக்கொண்டு மாடிப்படிகளில் ஏற ஆரம்பித்தான். சற்று நேரம் கழித்து திரும்பி வந்தான். என்னன்னு ஏதோ தெரிஞ்சுதா? ஒன்றும் இல்லை. அது பேய்தா ரிச்சர்ட். இதுக்கு முன்னாடி இதே அறையில் தான் என் கணவர் தனியாக உட்காந்து புலம்பிகிட்ருப்பாரு. அதுக்கு காரணம் இப்போ தான் தெரியுது. பேய்தான் அவரை அந்த பாடுபடுத்திருக்கு. கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கும்போது எந்த பேயும் எதுவும் செய்ய முடியாது. கர்த்தரை நினச்சி ஜபம் பண்ணிட்டு தூங்கத்த. இல்லைப்பா, எனக்கு இந்த ரூமில் படுக்க பயமாக இருக்குது. நான் லிசாவோட படுத்துக்கிறேன், நீயும் எங்களோட இரு. ஆமாண்ண என்றால் லிசாவும் பயத்துடன். மூவரும் லிசாவின் அறையினுள் சென்று படுத்து கொண்டன. மறுநாள் காலையிலேயே மேரிக்கு கடுமையான ஜுரம் ஏற்பட்டது. டாக்டரிடம் கொட்டி சென்று மருந்து வாங்கி கொடுத்தார்கள். மூன்றாவது நாள் சென்னையிலிருந்து ராபின்சன் வந்தான். அப்போது மேரிக்கு ஜுரம் குறையவில்லை. நடந்தது முழுக்க கேட்ட ராபின்சனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. பேய் பற்றிய விஷயங்களை முழுக்க நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அப்பொழுது எதிர் வீட்டுக்காரர் அம்மாள் அந்த வீட்டு வாசற்படியில் நின்றவாறு கூப்பிடுவது தெரிந்தது. வாங்கம்மா, ஏன் அங்கே நின்ட்டீங்க? சும்மா உள்ள வாங்க என்று லிசாவளை அழைத்தாள். பெரியம்மா உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றவாறு உள்ளே வந்தாள். படுக்கையில் படுத்திருக்கும் மேரியை கரிசலத்துடன் விசாரித்தாள். எப்படி எப்படி திடீர்னாச்சு? ராத்திரி என்னவோ சத்தம் கேட்டுச்சான், பிறகு எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. அதுதான் அன்னைக்கே சொன்னேனே என்று மெதுவாக இழுத்தாள் அந்த பெண். பேய் குடியிருக்கிற வீடு இந்த வீட்டை பற்றி நீங்கள் சொன்னதை சொன்னாங்க, எதை வச்சு அப்படி சொன்னீங்க என்று கேட்டான் ராபின்சன். நாங்கள் எதிர் வீட்டுக்கு வந்து 4 வருஷமாச்சு. அப்போ அந்தோணி சார் இங்கே குடியிருந்தாரு. இந்த தெருவில் யார்கிட்டையும் அவர் பேச மாட்டார். ராத்திரி ஆயிட்டா இந்த வீட்டில் அவர் மட்டும்தான் இருப்பார். வேலைக்காரங்க யாரும் தங்க மாட்டாங்க. ராத்திரியில் அந்தோணி சார் தனியாக புலம்புவார், அலறுவார்னு வேலைக்காரங்க சொன்னதாக சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு காணாமல் போயிட்டாருன்னு சொன்னாங்க. சொல்லுங்கள். அதுக்கு கூட அந்தோணி சார் இந்த வீட்டில் இருக்கிற பேய் தான் தூக்கிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. ஓ, இதை பற்றிய சொல்ல தான் ஃபாதர் மத்தியை தயங்கினாரோ என்று நினைத்தான் ராபின்சன். அந்த அம்மாள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தாள். அதுக்கு பிறகு ரொம்ப நாள் இந்த வீடு பூட்டியே கிடந்துச்சு. 2 வருஷம் அப்படியே இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒருத்தர் கோர்ட் மூலமாக வாடகைக்கு கூடி வந்தார். அப்படியா? எங்களுக்கு அதை பற்றி தெரியாதே. யார் அவர்? வியப்புடன் கேட்டான் ராபின்சன். மோசஸ்னு பேர். இந்த ஊர்க்கார்தா, இன்ஜினியர். அவருக்கு கல்யாணம் ஆகலை, ஒண்டி கட்ட வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிக்க குடியேறினார். 1 மாதம் கூட அவரை இருக்க விடலை. ஏ, என்னாச்சு அவருக்கு? ஒரு நாள் காலையில் வீட்டு வாசப்படியில் விழுந்து செத்து கிடந்தாரு. நான் கூட போய் பார்த்தேன். அவர் செத்து கிடந்த கோலம் இன்னமும் என் கண்ணு முன்னாலே நிற்கிது. எப்படி செத்து கிடந்தாரு? வாய் திறந்து நாக்கு வெளியே தள்ளி கிடந்துச்சு. கண்ணும் ரெண்டும் பிதுங்கி போய் அதை நினைச்சாலே இன்னும் என் உடம்பு நடுங்குது. அந்த பெண்மணி ஒரு முறை தன் உடம்பை சிரித்து கொண்டாள். இதை பற்றி இதுவரை யாருமே எங்ககிட்ட சொல்லலையே. ஃபாதர் கூட உங்ககிட்ட சொல்லலையா? மத்தைய ஃபாதரா? ஆமாம். அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா? நல்லாவே தெரியும். மோசஸும் ஃபாதரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். மோசஸ் இறந்த அன்னைக்கு அவர் கண்டு விட்டு அழுதுருக்காரு. ராபின்சன் அன்று மாலையே மத்தேயு ஃபாதரியாரை தேடி சர்ச்சுக்கு சென்றார். அத்தியாயம் 8. சர்ச்சிற்குள் மத்தேயு ஃபாதரியார் இரவு நேர பிரார்த்தனைகளை ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார். ராபின்சனை பார்த்தவுடன் உற்சாகத்துடன் வரவேற்றார். வாங்க ராபின்சன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க ஃபாதர். எங்கள் அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை. யாருக்கு? மிஸ்ஸஸ் மேரி அந்தோனிக்கா. உடம்புக்கு என்ன? 3 நாளாக கடுமையான காய்ச்சல். டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனீங்களா? தினம் ஊசி போட்டு மாத்திரை கொடுக்குறாரு. அப்படியும் ஜுரம் குறைய மாட்டேங்குது. இதையோ பார்த்து பயந்துருக்காங்க. மத்தேயும் முகம் சுருங்க அவனை பார்த்தார். எதை பார்த்து? ராபின்சன் மேரிக்கு நிகழ்ந்தவைகளை விளக்கமாக சொன்னான். முழுவதும் கேட்ட பாதிரியாரின் முகம் மாறியது. நினைச்சேன் என்றவாறு தலையை அசைத்தார். நாங்கள் இருக்கிற வீட்டில் பேய் இருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க ஃபாதர், உண்மையா? கர்த்தர் மேலே விசுவாசம் கொண்டவர்களை எந்த பேயும் அணுகாது. பேயை பார்த்துதா எங்கள் அம்மா சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மோசஸ்னு ஒரு இன்ஜினியர் எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்தாராம்ல, அவரை பேயடிச்சு கொண்டுட்டதா சொல்கிறாங்க. அது உண்மையா ஃபாதர்? மத்தேயும் மெதுவாக தலையாட்டினார். அவன் செத்து கிடந்த கோலம் இப்போ நினைச்சா கூட கர்த்தரே என்றவாறு கண்களை கச்சிஃபால் துடைத்து கொண்டார். மோசஸ் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா ஃபாதர்? எஸ், ரொம்ப நெருங்கிய நண்பன். நானும் அவனும் பல இடங்களுக்கு ஒன்றாவே போவோம். என்னோட சிஸ்டரை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருந்தோம். நான் கூட அவனை தனியாக அந்த வீட்டில் தங்க வேண்டாம்னு சொன்னேன், அவன் கேட்கலை. இப்படி பரிதாபமாக செத்து போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவரை பேய் அழிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா ஃபாதர்? அவன் செத்ததுக்கு சரியான காரணம் எதுவும் தெரியலை. பேய் அடித்த மாதிரி தான் அவன் கிடந்தா.
எங்க அப்பா கூட திடீர்னு தானே காணாம போயிட்டாரா? அவரு பேய் தான் தூக்கிக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா ஃபாதர்? அந்தோணி சார் பேய் தூக்கிக்கிட்டு போகலைன்றது எனக்கு நல்லா தெரியும். பிறகு எப்படி அவர் காணாம போனாரு? அவர் எப்படி காணாம போனாரு, அவருக்கு என்ன ஆச்சுங்கிறது இந்த உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது என்று அழுத்தமாக சொன்னார். யார் அந்த ரெண்டு பேர் ஃபாதர்? ரெண்டு பேர்ல இப்போ ஒருத்தர் உயிரோடு இல்லை, அதுதான் மோசஸ். இன்னொருத்தர் யார் ஃபாதர்? நான் தான். என்ன, உங்களுக்கு எங்கள் அப்பா எப்படி கனவு போனான்னு தெரியுமா? எஸ் நல்லாவே தெரியும். பிறகு ஏன் எங்ககிட்ட சொல்லலை? அதற்குரிய நேரம் இப்போ தான் வந்திருக்கு. சொல்லுங்க ஃபாதர், எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு? சொல்கிறேன், இப்போ இல்லை, நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டில் விசேஷ பிரார்த்தனை ஒன்று நடக்க ஏற்பாடு பண்ணுங்க. அங்கே இருக்கும் பேய்களை விரட்டி கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க ஜெபம் பண்ணுறேன். அதுக்கு பிறகு? சொல்லுங்க ஃபாதர், அதுக்கு பிறகு? நீங்களும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் அங்கே இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது. மைக்கேல கூட வெளியே அனுப்பிடுங்க. அதன் பிறகு என் மனதில் நீண்ட நாள் மறைத்து கிடக்கும் அந்த ரகசியத்தை சொல்கிறேன். சரி ஃபாதர், அப்படியே செய்கிறேன். மறுநாள் காலையில் மத்தேயோ பாதிரியார் கேட்டுக்கொண்டபடி தன்னுடைய வீட்டில் விசேஷ பிரார்த்தனைக்காக ஏற்பாடுகளை செய்திருந்தான் ராபின்சன். குறிப்பிட்ட நேரத்தில் ஃபாதர் வந்து பிரார்த்தனையை துவக்கி வைத்தார். பின்னர் பைபிளை திறந்தார். மத்தேயோ எழுதிய சுவிசேஷத்தில் 8 28 வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தார். அவர் அக்கறையில் கெர்கேசனர் நாட்டில் வந்தபோது பிசாசை பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். படித்து முடித்து கர்த்தரை வேண்டி ஜபம் செய்தார். கர்த்தரே, அன்று பிசாசுகளை அவர்களிடமிருந்து துரத்தி பன்றி கூட்டங்கள் மீது ஏவி அவைகளை மாலை செய்வது போல் இங்குள்ள பேய்களையும் இந்த வீட்டை சுற்றி வரும் பேய்களையும் நீ துரத்தி அடித்து மலை மிருகங்கள் மீது ஏவி அவற்றை மாலை செய்து உங்களது விசுவாசிகளான இவர்களை நச்சுக்க வேண்டுமாண்டவரே. ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டிருந்த விருந்தினை உண்டனர். பின்னர் ஃபாதர் கண்களால் சைகை செய்ய அதனை புரிந்து கொண்ட ராபின்சன் அங்கிருந்த வேலைக்காரன் மைக்கேலை வெளியே அனுப்பினான். வீட்டின் வெளிக்கதவை அடைந்தார்கள். அனைவரும் சுற்றி உட்கார்ந்து கொள்ள மத்தேயு பாதிரியார் சொல்ல ஆரம்பித்தார். 9 நான் சொல்லப்போகிற விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும், ஆனால் அது முழுக்க முழுக்க உண்மை என்றவாறு ஆரம்பித்தார் மத்தேயு. அனைவரும் எதுவும் பேசாமல் அவர் முகத்தையே ஆர்வத்துடன் பார்த்து கொண்டனர். அந்தோணி சார், அதாவது உங்கள் அப்பா இந்த ஊரை பொறுத்தவரையில் ரொம்ப பெரிய மனுஷன், பெரும் பணக்காரர், இரக்க சிந்தனையுள்ள நல்ல பண்பாளர், மூளை சரியில்லாத ஒரு பைத்தியக்காரர். இது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ராபின்சன் மெதுவாக தலையாட்டினான். இது எல்லாத்தையும் விட அந்தோணி சார் 2 கொலைகளை செய்த ஒரு பயங்கரமான கொலைகாரர் என்று உங்களுக்கு தெரியுமா? இதை கேட்டவுடன் அங்கிருந்த அனைவருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. நிஜமாக சொல்றீங்க ஃபாதர், எங்க அப்பாவா ஒரு கொலைகாரரா? அது மட்டும் இல்லை, பேங்க் கொள்ளையடிச்சு 15 கோடி ரூபாய் பெருமான பணத்தையும் நகைகளையும் திருடிய ஒரு திருடர். என்ன ஃபாதர் என்னவோ சொல்றீங்க, எனக்கே இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, இதெல்லாம் எங்க கல்யாணத்துக்கு முந்தியா பிந்தியா என்று வியப்புடன் கேட்டாள் மேரின். கல்யாணத்துக்கு முன்னாடி, இன்னும் சரியா சொன்னா அந்தோணி சார் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் கொள்ளையும் கொலையும் செஞ்சிருக்காங்க. எந்த பேங்க கொள்ளையடிச்சாரு, யாரை கொலை செஞ்சாரு என்றான் ராபின்சன். போபால்ல அல்கா பேங்க தன்னோட சேர்ந்து கொள்ளையடிச்ச கூட்டாளிகளை தான் அவர் துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்காரு. நிஜமாக சொல்கிறீங்க ஃபாதர், என்னால் நம்பவே முடியல. கூட்டாளிகளுக்கு பங்கு கொடுத்த மாதிரி கொடுத்து விட்டு நடு ராத்திரியிலேயே அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு மொத்த பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டாரு. அதை முதலிடம் வச்சு தான் மர வியாபாரத்தை ஆரம்பித்து மேலும் மேலும் பணக்காரனாக இருக்காரு. நாங்கள் இதை பற்றி கேள்விப்படக்கூட இல்லை, இந்த ஊர்க்காரங்க கூட இதை பற்றி சொல்லலை. ஊர்க்காரங்க என்ன, இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது, எனக்கும் மோசஸுக்கும் மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? எங்கள் அப்பா சொன்னாரா? கட்டின பொண்டாட்டிக்கிட்டே சொல்லாதவர், என்கிட்ட மட்டும் எப்படி சொல்வாரு? பிறகு எப்படி தெரிஞ்சுது உங்களுக்கு? அதை பற்றி விவரமாக சொல்கிறதுக்கு தான் வந்தேன். பாதிரியார் மத்தேயோ தண்ணீர் குடித்துவிட்டு நிதானமாக சொல்ல தொடங்கினார். நான் இந்த ஊர் சர்ச்சிற்கு பாதிரியராக வந்த சில மாதங்களுக்குள்ளேயே மோசஸ் எனக்கு பழக்கமாகிட்டாரு. அவருடைய நல்ல குணம், பழகும் இனிமை எல்லாம் என்னை கவர்ந்தது. ரெண்டு பேரும் இறுக்கமான நண்பர்களாகிட்டோம். இந்த ஊரை பார்த்தீங்கள, எவ்வளவு சின்ன ஊர், பொழுதுபோக்க சில சமயம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நானும் மோசஸும் காட்டுக்குள்ளே பிக்னிக் போவோம். இப்போவாவது சில சமயம்தான் எங்கள் குடும்பத்தையும் கூட்டிட்டு போவோம். மோசஸுக்கு வேட்டையில் ரொம்ப ஆர்வம், லைசன்ஸ் வாங்கி துப்பாக்கியெல்லாம் வச்சுருந்தான். பழகின சில நாட்கள்லையே நான் அவனை போவான்னு ஒருமையில் கூப்பிட்டேன். என்னை விட 10 வயசு சின்னவன்தான் மோசஸ். என்ன சொன்னேன்? ஆ, மோசஸுக்கு மிருகங்கள் பறவைகளை வேட்டையாடுறது, மலை ஏறுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி மலை மேலே ஏறி ஏதாவது ஒரு இடத்துல கூடாரம் அடித்து 2-3 நாள் கூட தங்குவோம். நகர வாழ்க்கையை மறந்து இயற்கையோடு ஒன்றி போய் இருக்கிறது எனக்கு கர்த்தரின் காலடியில் இருப்பது போல ரொம்ப ஆனந்தமாக இருக்கும்.
அது மாதிரி தான் ஒரு தடவை நானும் மோசஸும் மலைப்பகுதியில் ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு வரலாம்னு தேவையான சாமான்கள் துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டு மலை மேலே ஏற ஆரம்பித்தோம். அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. அது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி. இதுவரைக்கும் போகாத பகுதிக்கு போய் பார்க்கணும்னு ரெண்டு பேரும் புது பாதையில் நடந்தோம். அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து பிஸ்கட் சாப்பிட்டு டீ குடிச்சிக்கிட்டே நடந்தோம். மோசஸ் துப்பாக்கியால் பறவைகளை சுட்டு எங்கள் சாப்பாட்டுக்கு தேவையான இறைச்சியை ரெடி பண்ணிட்டே வந்தான். அப்படியே நடந்து ஒரு மலை அருவிக்கு பக்கமாக வந்து சேர்ந்தோம். அந்த அருவியை நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. மலை பாறைகளில் நடுவில் இருந்து பாதரசமாக விழுந்த அருவியை பார்க்க பார்க்க பரவசமாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் தங்குறதுக்கும் வசதியாக தோணுச்சு. இதுக்குள்ளே சாயங்கால நேரம் ஆயிட்டதுனால அதுக்கு மேலே போக நாங்கள் விரும்பலை. அருவிக்கு ரொம்ப பக்கத்திலேயே கூடாரம் அடித்து தங்கினோம். மிருகங்கள் வராதபடி தீயை மூட்டினோம். மோசஸ் வேட்டையாடிய பறவைகளின் இறைச்சியை சுத்தம் பண்ணி இரவு உணவை தயார் பண்ணோம். பொழுதும் நல்லா இருட்டுடுச்சு. அன்னைக்கு ராத்திரி வாழ்க்கையில் மறக்க முடியாத ராத்திரியாக அமைய போகுதுன்னு எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியாது. அத்தியாயம் 10. கூடாரத்துக்கு வெளியே உள்ள தீ குவியலுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருட்டுக்குள்ளே தெரிஞ்ச இயற்கை காட்சிகளை ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். கருப்பு பின்னணியில் வெள்ளை பெயிண்ட்டை ப்ரஷ்ஷால் ஒரு கோடு போட்டு இழுத்த மாதிரி மலை அருவி அற்புதமாக தெரிஞ்சுது. சாப்பிட்டு முடித்த உடனே எங்கள் ரெண்டு பேருக்குமே தூக்கம் வரல. மோசஸுக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் உண்டு. காட்டுக்குளிரில் அவன் சிகரெட்டை மாறி மாறி கொளுத்தி குடித்தவாறு பேசிகிட்டே இருந்தான். ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் எதையோ பேசி பொழுத போக்கிக்கிட்டு இருந்தோம். நேரம் போனதே தெரியலை. திடீர்னு பார்த்தா மணி 11:30 ஆகியிருந்தது. காடே தூங்கின மாதிரி அமைதியாக இருந்துச்சு. ஓன்று மலையருவி மட்டும் இடைவெளியே விடாமல் கத்திக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுச்சு. சரி, இனி தூங்க போகலாம்னு நாங்கள் நினச்சப்போ வானத்தில் பயங்கரமான ஒரு இடி சத்தம் கேட்டுச்சு. மலையே ரெண்டாக பிளக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த இடி சத்தம். மழை வரப்போகுதோன்னு நினச்சி வானத்தை அண்ணாந்து பார்த்தோம். வானத்தில் கருமேகங்களே இல்லை, நிர்மலமான நீல நிறமாக இருந்துச்சு. பிறகு எப்படி இழுடிச்சதுன்னு எங்களுக்குள்ள அதிசயமாக இருந்தது. ஒருவேளை மலையின் மறுபக்கத்தில் மழை பெய்தோன்னு நினச்சோம். அப்போ தான் என் பக்கத்தில் இருந்த மோசஸ் அவசரமாக என் கையை பிடிச்சி, அங்கே பாருங்கள் ஃபாதர், நடுக்கத்தோட அருவி பக்கம் கையை காமிச்சான். அவன் காட்டின பக்கம் திரும்பி பார்த்த எனக்கு ஒரு அதிசயமான காட்சி தெரிஞ்சுது. இப்போ கூட அந்த காட்சி என் கண்ணு முன்னால் நிற்குது என்று ஒரு கணம் மௌனமானார். அப்படின்னு காட்சியை பார்த்தீங்க ஃபாதர். மத்தேயு பாதிரியார் ஒரு முறை கத்தரை எண்ணி தியானித்து விட்டு தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தார். மலை அருவிக்கு நேர் மேலே ரத்த சிவப்பு நிறத்தில் ஒரு ஒளி தெரிஞ்சுது. அந்த ஒளியோட வெளிச்சத்தில் மலையில் இருந்து விழுறது எங்கள் கண்ணுக்கு தண்ணீராக தோணலை. ரத்த அருவி கொட்டாப்புல தெரிஞ்சுது. மலையில் இருந்து ரத்த ரத்தமாக வழிஞ்சு வர்ற மாதிரி தோணுச்சு. நானும் மோசஸும் ஒரு நிமிஷம் அப்படியே திகச்சு போயிட்டோம். காலில் ஆணி அடித்த மாதிரி எங்களுக்கு உணர்வுகளே இல்லாத மாதிரி தோணுச்சு. பிறகு கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து நல்லா கூர்ந்து பார்த்தோம். மலை அருவிக்கு மேலே தெரிஞ்ச ஒளி மறையவே இல்லை, இன்னமும் நல்லா தெரிஞ்சுது. அப்போது மறுபடியும் வானத்தில் ஒரு இடி முழக்கம் கேட்டுச்சு. எங்களை அறியாமலே எங்கள் உடல் நடுங்குச்சு. ரெண்டு பேரும் கர்த்தரை நினச்சி ஸ்தோத்திரம் சொன்னோம். அப்போது அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு மனுஷனோட உருவமாக எங்களுக்கு தெரிஞ்சுது. என்னடா இது, அதிசயமாக இருக்கேன்னு நினச்சி அந்த காட்சியை இன்னும் நல்லா பார்க்கணுங்கிற நினைப்பில் அருவிக்கு பக்கமாக நெருங்கி போனோம். தட்டு தடுமாறி அருவிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தா எங்கள் நெஞ்சே உறைஞ்சிரும்படியாக அந்த உருவம் தெளிவாக தெரிஞ்சுது. அந்த மனிதனோட முகம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே செத்துப்போன மாதிரி, சதையெல்லாம் சுருங்கி காஞ்சி போன மாதிரி, சில இடங்களில் அழுகி போன மாதிரி கோரமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு எலும்பு கூட நிற்கிற மாதிரி தான். அருவிக்கு மேலே தெரிகிற ஒரு பாறையிலிருந்து தொங்குற மாதிரி அந்த சிகப்பொளியில் தெரிஞ்சுது. அதையே கூர்ந்து பார்த்தப்ப எங்களுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அந்த மனித உருவம் வேதனையோட நெளிகிற மாதிரி இருக்கும். அப்புறம் எங்களை பார்த்து தலையசைச்சு கூப்பிடுற மாதிரி இருக்கும். மறுபடியும் வேதனையோட நெளியும். அதுக்கு பிறகு எங்களை பார்த்து தலையாட்டி கூப்பிடும். இப்படியே மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இனி இந்த இடத்துல நிற்க வேண்டாம், கூடாரத்துக்கு போயிடலாம் வாங்க ஃபாதர்னு மோசஸ் பயத்தோட சொன்னான். இல்லை மோசஸ், அது நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கு, போய் பார்த்தா என்னன்னு நான் சொன்னேன். வேண்டாம் ஃபாதர், இந்த நேரத்தில் நாம் அங்கே போக வேண்டாம், அது ஏதோ கெட்ட ஆவி மாதிரி தோணுது, நாம் இந்த இடத்துலயே நிற்க வேண்டாம். பயப்படாத மோசஸ், கர்த்தர் எப்பொழுதும் நம்முடன் இருப்பார். ஆண்டவருக்கு சேவை செய்கிற என்னிடம் எந்த கெட்ட ஆவியும் நெருங்காது. வா, போய் பார்க்கலாம். காலையில் பார்க்கலாம் ஃபாதர், இந்த நடு ராத்திரியில் வேண்டாம்னு மோசஸ் ரொம்ப பயந்தா. அந்த உருவம் நம்ம கிட்ட என்னவோ சொல்லணும்னு நினைச்சது. இப்போவே நாம் போகிறது தான் நல்லது. மோசஸுக்கு தைரியம் சொல்லி மலையருவிக்கு மேலே ஏற ஆரம்பித்தோம். அந்த இருட்டுக்குள்ள டார்ச் லைட்டும் ஹெட்லைட்டும் எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு ஏறினோம். அந்த உருவம் தெரிஞ்ச இடத்துக்கு வந்து சேர கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. அந்த இடத்துல எந்த உருவமும் தென்படலை, மாயமாக மறைஞ்சிடுச்சு. என்னடா இது அதிசயமாக இருக்கேன்னு சுத்தம் முத்தம் பார்த்தோம். பாறை ரொம்ப செங்குத்தாக இருந்துச்சு. அதுலேருந்து மேலே போக மரக்கட்டிகளை கட்டி வச்ச மாதிரி தெரிஞ்சுது. முன்னாடி யாரோ எப்போவோ அதை கட்டி இருக்கலாம்னு நினச்சி
அந்த கட்டைகளை பிடிச்சுக்கிட்டே மேலே போனோம். மேலே உள்ள பாறையே ஒரு பெரிய குகை தெரிஞ்சுது. அதோட வாசலை மூடின மாதிரி ஒரே செடி கொடிகளாக வளர்ந்து கிடந்துச்சு. எங்கள் கையில் இருந்த கத்தியால் அது எல்லாம் வெட்டிட்டு குகைக்குள்ளே போனோம். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு பயங்கரமான ஒரு காட்சி தெரிஞ்சுது. அத்தியாயம் 11. மத்தேயு பாதிரியார் அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு மறுபடியும் தண்ணீரை எடுத்து குடிக்கத் தொடங்கினார். மற்றவர்களுக்கோ ஆவலை அடக்கவே முடியவில்லை. சீக்கிரம் சொல்ல மாட்டாரா என்று தவித்தார்கள். அத்தியாயம் 11. ஃபாதர் வாயை துடைத்தவாறு விட்ட இடத்திலிருந்து சொல்ல ஆரம்பித்தார். குகைக்குள்ளே நுழைஞ்சி ஒவ்வொருடமாக கூர்ந்து பார்த்துக்கிட்டே போனோம். எங்கள் ரெண்டு பேர் தலையிலையும் ஹெட்லைட், கையில் பவர்ஃபுல்லான டார்ச்லைட், இந்த வெளிச்சத்தில் மெதுவாக நடந்தோம். அந்த குகை ரொம்ப பெருசாக, ரொம்ப விசாலமாக இருந்தது. நான் அதோட கூரை பகுதியை அதிசயமாக பார்த்துக்கிட்டே நின்னேன். எனக்கு 2-3 அடி முன்னால் நடந்த மோசஸ் திடீர்னு என்கிட்ட ஓடி வந்தான். ஃபாதர், இனி இந்த இடத்துல நிற்க வேண்டாம், இது நம்ம இருக்க வேண்டிய இடமில்லை, வாங்க திரும்பி போகலாம்னு பதறி போய் சொன்னான். என்ன விஷயம்னு சொல்லு மோசஸ்ன்னு சொன்னேன். கீழே போன பிறகு சொல்கிறேன்னு சொன்னான். எதுவாக இருந்தாலும் இப்போவே சொல்லு, கர்த்தரின் பெயரால் கேட்குறேன். அவன் அதுக்கு வாயால் சொல்லாமல் ஒரு இடத்த கையை நீட்டி காட்டி அங்கே டார்ச் லைட்டின் வெளிச்சத்தை பாய்ச்சினான். அந்த இடத்தை பார்த்த உடனே என் உடம்பு சிலுத்து போச்சு. அப்படி என்ன பார்த்தீங்க ஃபாதர் என்றாள் மேரி. மத்திய இதற்கு பதில் கூறாது கண்களை மூடி மீண்டும் ஒருமுறை மனதிற்குள் ஜெபித்து விட்டு தொடர்ந்தார். அது ஒரு திறந்த சமாதி. கல்லும் மண்ணும் மூடியிருந்த சமாதியில் நிறைய இடைவெளி தெரிஞ்சுது. சமாதியை விட நாங்கள் பார்த்த இன்னொரு காட்சி தான் எங்களை அதிகமாக ஒழுக்குச்சு. சமாதிக்கு பக்கத்தில் ஒரு எலும்பு கூட உட்கார்ந்த நிலையில் இருந்துச்சு. அது உயிரோடு இருந்தப்போ போட்டிருந்த பேண்ட்டும் ஷர்ட்டும் கந்தெல்லாம் கிழிஞ்சி கெட்டு போன நிலையில் இருந்துச்சு. அந்த எலும்பு கூட உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற சமாதியை கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. பக்கத்தில் இருந்த சமாதியில் 2 உடம்பு ஒன்று மேலே ஒன்றா இருந்துச்சு. அதில் மேலே இருந்த எலும்பு கூடும் சமாதிக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்க எலும்பு கூடும் ஒன்று போல தெரிஞ்சுது. ஒன்று போலனா ரெண்டும் ஒரே காலத்தில் செத்து போன மாதிரி. ஆனால் கீழே இருந்த எலும்பு கூடு 3/4 அழுகின நிலையில் கிடந்தது. மற்ற 2 எலும்பு கூடுகளை விட இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செத்தது மாதிரி தோணுச்சு. இது ரொம்ப அதிசயமா இல்லை? பின்னாடி செத்த மனுஷன் அடியில், அதுக்கு மேலே அதை அமுக்கிட்டு இருக்கிற மனுஷனும் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மனுஷனும் அவனுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போன மாதிரி தெரிஞ்சது வியப்பாக இருந்தது. அடியில் கிடக்கிற மனுஷனோட முகத்தை பார்த்தா அதை இதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி தெரிஞ்சது. அதனால பக்கத்தில் இருந்த ஒரு மரக்கட்டையை எடுத்து மேலே இருக்கிற எறும்பு கூட்டை விளக்கி பார்த்தேன். அடியில் இருக்கிற மனுஷனோட முகம் தெளிவாக தெரிஞ்சதும் எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த மனுஷன்தான் அருவிக்கு மேலே ஒளியாக தெரிஞ்சு எங்களை கூப்பிட்டது. எங்களுக்கு எப்படி இருக்கும், பயத்திலையும் அதிர்ச்சியிலையும் கொஞ்ச நேரம் அப்படியே விறுவிறுத்து போய் நின்றுட்டோம். பிறகு டார்ச் ஒளியில் குகையை சுற்றி பார்த்தோம். ஒரு இடத்துல ஒரு சட்டையோட காலர் மட்டும் கிழிந்து கிடந்தது. அதை எடுத்து பார்த்தா அதில் நம்ம ஊர் டெய்லரோட அட்ரஸ் ஸ்லிப் இருந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ப்ரீஃப் கேஸ் இருந்துச்சு. அதை எடுத்து திறந்து பார்த்தோம். அந்தோணின்னு உள்ளே எழுதியிருந்தது. உள்ளுக்குள்ளே நிறைய பேப்பர். ப்ரீஃப் கேஸையும் அதுக்குள்ளே இருந்த பேப்பரையும் கரையான பூச்சிகளும் நிறைய அரிச்சு தின்னுடுச்சு. அந்த பேப்பரில் எழுதியிருந்ததை படித்து பார்த்தோம். அதில் அந்தோணி சார் தன் கைப்பட தான் செஞ்ச கொள்ளை கொலை பற்றின முழு விவரங்களையும் அதுக்கு பிறகு நடந்தவைகளையும் விளக்கமாக எழுதியிருக்காரு. இதோ இதுதான் இந்த பேப்பர். மத்தேயு தான் கொண்டு வந்திருந்த ப்ரீஃப் கேஸை திறந்து சிதிலமாகி நிறம் மாறி இருந்த பழைய பேப்பர்களை எடுத்து ராபின்சனுக்கு கொடுத்தார். வாங்கி படித்து பார்த்த ராபின்சனின் முகம் இறுகியது. என் அப்பா இப்படிப்பட்ட மோசக்காரன் நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல. இதில் கடைசியில் சில பக்கங்கள் இல்லையே என்றவாறு நீட்டினான். அதெல்லாம் கரையை அரிச்சிருச்சு. இது உங்களுக்கு சேர வேண்டியது, நீங்களே வச்சுக்கோங்க. 3 எலும்பு கூடல, ஒன்று எங்கள் அப்பான்னு தெரியுது. அவர் எப்படி செத்துருப்பாரு? நவம்பர் 20 கடைசியாக அவர் குகைக்கு போயிருப்பாரு. சமாதியில் கிடந்த எலும்பு கூடுகள் எந்திரிச்சு அவரை கொண்டிருக்கணும். ஒன்று அவரை கீழே தள்ளி அமுக்கி கொண்டு இருக்கு, இன்னொன்று அந்த காட்சியை பார்த்து உட்காந்து ரசித்து சிரிச்சிருக்கு. இதில் யார் பீட்டர் யார் டேவிட்னு தெரியல. அப்படி என்ன பண்ணீங்க? செத்த 3 பேரும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் செய்யாததால் இன்னமும் ஆவியாக சுத்திக்கிட்டு இருக்கு. நான் ஒரு பாதிரியங்கிறதுனால உன் அப்பாவோட ஆவி கடைசியாக என்னிடம் கடைசியாக பாவ மன்னிப்பு பெறலாம்ங்கிற நோக்கத்தில் தான் அருவிக்கு மேலே ஒளியாக தெரிஞ்சு எங்களை கூப்பிட்ருக்கு. அப்படி தான் இருக்கும். பிறகு நானும் மோசஸும் சேர்ந்து 3 எலும்பு கூடைகளையும் தனித்தனியாக படுக்க வச்சு மேலே கல்லும் மண்ணும் போட்டு சமாதி எழுப்பினோம். கிறிஸ்துவ முறைப்படி கடைசியாக செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை செஞ்சு முடிச்சுட்டு இந்த பேப்பர்களை மட்டும் கையோடு எடுத்துக்கிட்டு வந்தோம். இதை நீங்கள் போலீஸில் சொல்லியிருக்கலாம்ல, மாமா செய்ததை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல என்றான் ரிச்சர்ட். ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் தன்னிடம் பாவமன்னிப்பு கோரியவர்கள் செய்த குற்றத்தை ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் அறிவிக்கக்கூடாது. 2வது, அந்தோணி சாருக்கு இந்த ஊரில் எவ்வளவு நல்ல பேர் இருக்குன்னு தெரியும். அவர் ஒரு கொலைக்காரன்னு சொல்லி செத்த மனுஷனுக்கு களங்கம் ஏற்படுத்த என் மனிதாபிமானம் தடுத்தது. அதனால் உங்களுக்கு மட்டும் இதை சொல்லணும்னு வந்தேன். மோசஸ் எப்படி செத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? மோசஸ் ஒரு இன்ஜினியர், நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து செய்ய ஆரம்பித்தார். அதுக்கு இந்த வீடு தான் வசதியாக இருக்கும்னு கோர்ட் மூலமாக வாடகைக்கு எடுத்தார்.
இங்க வந்த ஒரு வாரத்திலேயே இங்க ராத்திரி என்னென்னவோ சத்தம் கேக்குது, ஜபம் பண்ணுங்கன்னு வந்து கேட்டாரு. அதுக்கு நான், இந்த வீடு பாவப்பணத்துல அந்தோணி சார் சம்பாதிச்சது, இதுல நீ தங்க வேண்டாம்னு சொன்னேன், நீ வந்து ஜபம் பண்ணுங்க சரியா போகும்னு சொன்னாங்க. நானும் வந்து ஜபம் பண்ணேன். அதே வரமே அவன் செத்து போனான். 2 மாசத்துல அவனுக்கும் என் சிஸ்டருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறதா இருந்துச்சு என்று கலங்கினார். சற்று நேரம் அங்கு மௌனம் நிலவியது. இப்ப நாங்க இந்த வீட்டுல இருக்கவே வேணாமா ஃபாதர் என்றான் ராபின்சன். அந்தோணி சாரோட நேரடி வாரிசான உங்களை அந்த கெட்டாவிகள் அதிகமாக துன்புறுத்த நினைக்கலாம், அல்லது அந்தோணியை கொன்று பழி வாங்கிட்டோமே அவன் வாரிசாவது அனுபவிக்கட்டும் என்று விட்டுவிடலாம். யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. சற்று நேரம் யோசித்த ராபின்சன், சமாதிக்கிற குகைக்கு என்னை கூட்டிட்டு போங்க ஃபாதர், எங்க அப்பா சமாதியில என்னோட அஞ்சலியை செலுத்த ஆசைப்படுறேன். சரி, நாளைக்கு காலையில சீக்கிரமா கிளம்பலாம். மறுநாள் அதிகாலையிலேயே மத்திய பாதிரியாரும் ராபின்சனும் கிளம்பி மலைக்குகையை நோக்கி சென்றன. அருவிக்கு மேலேயுள்ள மலைப்பாதையில் ஏறி அவர்கள் குகைக்குள் நுழையும் போது மாலை நேரமாகிவிட்டது. குகைக்குள் ஒரே இருட்டாக இருந்தது. டார்ச் ஒளியில் 3 சமாதிகளையும் காட்டினார். அதில் அந்தோணியன் சமாதியில் மலர்களை வைத்து மெழுகுவத்தி கொளுத்தி மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தான். அப்பொழுது குகைக்குள்ளே பயங்கரமான இடிசத்தம் கேட்டது. பாவ பொருளை அனுபவிக்காதே என்று அமானுஷ்யமான ஒரு குரல் கேட்டு அது நாலாபுரமும் எதிரொலித்தது. ராபின்சன் உடல் லேசாக நடுங்க ஆரம்பித்தது. பக்கத்தில் இருந்த பாதிரியாரின் கையை அழுத்தி பிடித்தான். இனி நாம் இங்கிருக்க வேண்டாம், வா போகலாம், பாதிரியார் கிசுகிசித்தார். இருவரும் வேகமாக மலைக்குகையை விட்டு வெளியேற தொடங்கினர். 12 மேரி தன் மகனிடம் மன்றாட தொடங்கினாள். வேண்டா ராபின், நான் சொல்றதை கேளு, இந்த வீடு பாவத்துல சம்பாதிச்சது, இதுல இருந்த யாரையுமே உயிரோடு விடல, இது பேய் வீடு, இது நமக்கு வேண்டாம், நமக்கு இந்த ஊரே வேண்டாம், பெங்களூருக்கே போயிடலாம். திடீர்னு எப்படிமா போறது, ஏகப்பட்ட கடனை வாங்கி இந்த ஊர்ல வியாபாரத்துல முடக்கியிருக்க, எப்படி விட்டுட்டு போறது, கர்த்தர் மேல பாரத்தை போட்டுருவோம், ஆண்டவர் நம்ம நிச்சயம் காப்பாரு. ராபின்சன் பிடிவாதமாக இருந்தான். ரிச்சர்டும் அதற்கு ஆமோதித்தான். ஆனால் பெண்கள் இருவருக்குமே பயமாக இருந்தது. அவர்கள் பேச்சை எடுபடவில்லை. தினமும் 4-5 முறை வீட்டில் ஜெபித்தார்கள். ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் படம் எல்லா அறைகளிலும் மாட்டப்பட்டது. அன்று இரவு நடந்த சம்பவம் மாதிரி எதுவும் அப்புறம் நிகழவில்லை. பாதிரியார் சொன்ன மாதிரி அந்தோணியின் வாரிசுகள் அனுபவிக்கட்டும் என்று ஆவிகள் அடங்கியிருக்கும் என்று நினைக்க ஆரம்பித்தார்கள். நாள் மெதுவாக நகர்ந்து 20 வந்தது. அந்த நாளை பற்றிய நினைவுகளை அவர்கள் எப்பொழுதும் மறந்துவிட்டிருந்தன. அன்று இரவு எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு முடிக்கும் பொழுது 11 ஆகிவிட்டது. அவரவர்கள் தங்கள் படுக்கையறைக்கு சென்று படுக்க ஆரம்பித்தார்கள். வேலைக்காரன் மைக்கேல் சமையலறையை சுத்தம் செய்து கதவை பூட்டி படுக்கும் பொழுது 11 ஆகியிருந்தது. மேரி தன்னுடைய அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். வீடே அமைதியாக தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. சுவர் கடிகாரம் 12 அடித்து ஓய்ந்தது. அப்பொழுது மேரியின் அறைக்குள் பயங்கரமான சத்தம் கேட்க தொடங்கியது. திடுக்கிட்டு விழித்து எழுந்தாள் மேரி. உடனே கரண்ட் கட்டாகி அறையில் இருந்த நைட் லேம்ப் கூட அணைந்தது. அறைக்குள் மலையருவி சத்தம் ஓ என்று கேட்க ஆரம்பித்தது. மேரிக்கு உடல் பதறத் தொடங்கியது. தன் மகன் படுத்திருக்கும் அறைக்கு சென்று விடலாம் என்று எழுந்து 2 வைத்தாள். அப்பொழுது ஏதோ ஒரு கனமான பொருள் அவள் மீது விழுந்தது. பயத்தில் தன்னை மறந்து ஆ என்று அலறி நிலை தடுமாறி தரையில் விழுந்தாள். இந்த சத்தத்தை கேட்டு ராபின்சனும் ரிச்சர்டும் ஓடி வந்தார்கள். அம்மா கத்துன மாதிரி சத்தம் கேட்டதே, லைட்டு போடு. எரியலையா, கரண்ட் கட்டா? பக்கத்து வீட்டில் லைட் எரியுது, நம்ம வீட்டில் மட்டும் எப்படி போச்சு? மெழுகுவத்தி எடுத்துட்டு வரேன். ஆ, லைட்டு வந்துருச்சு. லைட்டு வெளிச்சத்தில் மேரி தரையில் அலங்கோலமாக விழுந்து இறந்து கிடப்பதை பார்த்து கதற ஆரம்பித்தார்கள். மேரியின் தலையில் இருந்து ரத்தம் வடிந்து உறைந்து கிடந்தது. மறுநாள் காலையில் போலீஸ் வந்து பார்க்கும் வரை மேரியின் உடல் அப்படியே கிடந்தது. அந்த தெருவில் உள்ளோர் பயத்துடன் வந்து பார்த்துவிட்டு போனார்கள். மத்தேயு பாதிரியார் காலையிலேயே ஓடி வந்து மேரியின் உடல் அடக்கம் செய்யும் வரை அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்து ராபின்சனுக்கு ஆறுதல் கூறினார். 2 கழித்து இன்ஸ்பெக்டர் சந்திரனும் ராபின்சனும் தனியே ஒரு அறையில் அமர்ந்து பேசத் தொடங்கினர். உங்க அம்மா தலையில் ஏற்பட்ட அடியில் ரத்தம் பெருகி மூளை சிதறி செத்ததா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. 1, அவங்களா கீழே விழுந்திருக்கணும், இல்லைன்னா யாராவது அவங்கள பிடிச்சு தள்ளியிருக்கணும். அவங்க வயசானாலும் உடம்பு திடமானவங்க, அவங்களா விழுந்திருக்க முடியாது, பேய் தான் பிடிச்சு தள்ளியிருக்கணும். பேயாவது 1, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இல்லைங்க, இது பேய் விடுதா, ஏற்கனவே மோசஸ்னு ஒருத்தரை கொண்டு இருக்கு. இப்போ எங்கள் அம்மா, இனி நாங்கள் இந்த வீட்டில் இருக்க விரும்பலை, இந்த ஊர்லேயே இருக்க விரும்பலை. இதுக்காக ஊர் விட்டு போகிறீங்க? ஆமாங்க, நாளைக்கு காலையில் பெங்களூர் போகிறோம். இது பேய் விடை தான், இந்த வீடு கூட எங்களுக்கு வேண்டாம். படித்த நீங்களே இப்படி சொன்னால் எப்படி, பேய்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே புரளி தான். இல்லை இன்ஸ்பெக்டர், இந்த வீட்டில் மொத்தம் 3 இருக்கு, அதில் ஒன்று எங்கள் அப்பா. என்ன சார் என்னென்னவோ சொல்கிறீங்க? எப்படி இருந்தாலும் எங்கள் அப்பாவை பற்றி இந்த உலகத்துக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். இதோ இந்த பேப்பரை முதல்ல படித்து பாருங்க. ராபின்சன் பீரோவை திறந்து தன் தந்தை எழுதிய பேப்பர்களை இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்தார். அவர் அதனை பொறுமையாக படித்து முடித்தார்.
பிறகு அவரிடம் மத்தேயு பாதிரியார் கூறிய விஷயங்கள், மலைக்குகைக்கு சென்று சமாதிகளை பார்த்த விவரங்கள் என்று ஒன்றுவிடாமல் சொன்னான். முழுக்க கேட்ட இன்ஸ்பெக்டர் நீண்ட நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். பிறகு தீர்மானமாக பேசினார். சரி ராபின்சன், நீங்க இனி ஒரு நாள் கூட இந்த வீட்டில் தங்க வேண்டாம். நீங்களும் உங்க குடும்பமும் இந்த ஊரை விட்டு போயிருது நல்லது. பாத்தீங்களா, இப்ப நீங்க நம்புறீங்கள? நம்புறேன். ஆனா அந்த பேயை இல்ல, பேய்களை நாம ரெண்டு பேரும் நேரடியா பாக்குற ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க மட்டும் என்னோட ஒத்துழைக்கணும் என்றவாறு இன்ஸ்பெக்டர் சில விஷயங்களை சொன்னார். ராபின்சன் ரொம்ப தயங்கினான். இன்ஸ்பெக்டர் மறுபடி வற்புறுத்த ரொம்ப தயக்கத்துடன் சம்மதித்தான் ராபின்சன். அத்தியாயம் 13. பேய் வீடு என்று அந்த ஊர் மக்கள் அனைவராலும் பேசப்பட்ட அந்த வீட்டை விட்டு அன்று இரவே ராபின்சனும் அவன் குடும்பமும் வெளியேறி பெங்களூருக்கு சென்று விட்டன. ராபின்சன் மரக்கடையை ஒரேடியாக மூடிவிட்டு தனது வாடிக்கைக்காரர்கள் முதல் பாதிரியார் வரை அனைவரிடமும் சொல்லிவிட்டு சென்றான். அவர்களை கடைசியாக ரயிலில் ஏற்றி வழியனுப்பும் பொழுது வேலைக்காரன் மைக்கேல் கண் கலங்கினான். போலீசார் அந்த வீட்டை பூட்டி சீல் வைத்தார்கள். மேரியின் மரணம் பற்றிய கேஸ் விபத்து என்று கோர்ட் மூலமாக ஆர்டர் வரும் வரை அந்த வீடு போலீஸ் கஸ்டடியில் வைக்கப்பட்டது. இரண்டு உயிர்களை பழிவாங்கிய பேய் வீடு என்பதால் பகல் நேரத்தில் கூட அந்த வீட்டருகே நெருங்கிச் செல்ல அனைவரும் பயந்தனர். சில நாட்கள் கழித்து மேரியின் சாவு தற்செயலாக நேர்ந்த விபத்து என்று கோர்ட் ஊர்ஜிதப்படுத்தியதால் போலீஸ் அந்த வீட்டை ராபின்சனின் விருப்பப்படி மத்தேயு பாதிரியார் வசம் ஒப்படைத்தது. போலீஸ் வைத்திருந்த சீல் அகற்றப்பட்டது. அன்று இரவு 12 மணிக்கு மேல் பேய் வீடு இருக்கும் தெரு நிசப்தமாக இருந்தது. நல்ல இருட்டு. தெருவிளக்குகள் கூட அணைந்து கிடந்தன. அந்த இருட்டில் பேய் வீடு இன்னும் பயங்கரமாக காட்சியளித்தது. நள்ளிரவு தாண்டி 2 மணியை தாண்டிய பொழுது இரண்டு உருவங்கள் பதுங்கி பதுங்கி அந்த வீட்டை நெருங்கியது. சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அதில் ஒரு உருவம் மட்டும் வாசலில் தொங்கிய பூட்டை இழுத்து பார்த்துவிட்டு மறுபடியும் தன் சக அருகில் வந்தது. அதன் காதில் ஏதோ கிசுகிசுத்தது. பிறகு அந்த இரண்டு உருவங்களும் வீட்டின் பின்பக்கம் சென்றன. இரண்டு உருவங்களின் கைகளிலும் கனமான சில பொருட்கள் இருந்தது. வீட்டின் பின்வாசலை அடைந்ததும் அதன் கதவை ஒரு இரும்பு கம்பியால் ஒரு உருவம் நெம்பியது. கதவு லேசாக திறக்க ஆரம்பித்தது. இரண்டு உருவங்களும் உள்ளே நுழைந்து கதவை மறுபடி சாத்தினார்கள். லைட்டை போடாத, ஒரு உருவம் கிசுகிசுத்தது. போட்டா என்ன, பேய்தான் லைட்டு போட்டுக்கணும்னு நினைப்பாங்க. வேண்டாம், யாராவது எட்டி பார்த்தா கூட வம்பு. இரண்டு உருவங்களும் இருட்டுக்குள் டார்ச் அடித்தவாறு நேரே சமையலறைக்குள் நுழைந்தது. இந்த இடம்தான் என்ற ஒரு உருவம் டார்ச் அடித்து காண்பித்தது. இது ஒன்றை தவிர எல்லா இடத்துலையும் தோண்டி பார்த்துட்டோம். நிச்சயம் இந்த இடத்துல இருந்தா ஆகணும். கிடைச்சிட்டா நல்லது. இதுக்காக எவ்வளவு சிரமம், வீணாடக்கூடாது. நிச்சயம் ஆகாது, தோண்டு. இரண்டு உருவங்களும் கடப்பறையை எடுத்து சமையலறையின் தரைப்பகுதியை தோண்ட ஆரம்பித்தன. அடுத்த சில நிமிடங்களில் அந்த வீட்டில் இருந்த அனைத்து விளக்குகளும் திடீரென்று பளிச்சிட்டன. சமையலறைக்குள் தோண்டிக் கொண்டிருந்த முகமூடி போட்டிருந்த இரண்டு உருவங்கள் மீது வீட்டிற்குள் மறைந்திருந்த போலீசார் பாய்ந்து அமுக்கினார்கள். இன்ஸ்பெக்டர் சந்திரனும் ராபின்சனும் அந்த உருவங்கள் அருகே வந்தார்கள். யார் இவங்க இன்ஸ்பெக்டர் என்று வியப்புடன் கேட்டான் ராபின்சன். இவங்க முகமூடிகளை உங்க கையாலே நீக்கி பாருங்க, உங்களுக்கு நிச்சயம் அதிர்ச்சியா இருக்கும். ராபின்சன் போலீசார் பிடியில் இருந்த இரண்டு உருவங்களையும் நெருங்கி அவர்கள் முகத்தில் மூடியிருந்த துணிகளை விளக்கினார்கள். அவர்கள் யார் என்று தெரிந்ததும் அவன் நினைத்ததை விட இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. மத்தேயு பாதிரியாரும் வேலைக்காரன் மைக்கேலும். இவங்களா இன்ஸ்பெக்டர்? என்னால் நம்பவே முடியல. இவங்க தான் பேய் நாடகம் நடத்தி உங்களை இந்த வீட்டை விட்டே வெளியேற வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. எதுக்காக இன்ஸ்பெக்டர் இந்த நாடகம்? அதையும் தெரிஞ்சுக்க தான் போறீங்க என்றவாறு கான்ஸ்டபிள்களிடம் சைகை செய்தார். 4-5 பேர் சேர்ந்து பாதிரியாரும் மைக்கேலும் தோண்டிய அதே இடத்தை தோண்ட ஆரம்பித்தார்கள். சற்று நேரம் கழித்து சுமார் 3 அடி ஆழத்தில் ஒரு பெரிய இரும்பு பெட்டி தென்பட்டது. மெதுவாக அதனை வெளியே எடுத்தார்கள். இன்ஸ்பெக்டர் அதை திறந்தார். உள்ளுக்குள் இருந்ததை பார்த்து அனைவரின் கண்களும் வியப்பில் விரிந்தன. ஏராளமான பணமும் நகைகளும் விளக்குகளின் ஒளியில் பளிரிட்டன. எல்லாம் இந்த பணத்திற்காக தான், இத்தனை நாடகமும். மத்தேயுவும் மைக்கேலும் தலைகுனிந்தவாறு நின்றன. மோசஸையும் மிஸ்ஸஸ் மேரி அந்தோனியையும் கொலை செய்த குற்றத்திற்காக உங்கள் இருவரையும் கைது செய்கிறேன் என்றார் இன்ஸ்பெக்டர் அவர்களை பார்த்து. அத்தியாயம் 14. போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் சந்திரன் எதிரில் உட்கார்ந்திருந்தான் ராபின்சன். எனக்கு ஒண்ணுமே புரியல சார், மத்தேயு பாதிரியாரும் மைக்கேலும் ஏன் இந்த மாதிரி செஞ்சாங்க? எப்படி? உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே விளக்கமா சொல்றேன், அப்பதான் புரியும். உங்க அப்பா பேங்கை கொள்ளையடிச்சது, தன்னோட கூட்டாளிகளை கொலை செஞ்சது எல்லாம் உண்மை. ஆனா அடிப்படையில அவர் நல்ல மனுஷரு. ஏதோ ஒரு வேகத்துல கொள்ளையும் கொலையும் செஞ்சிட்டாரு. பிறகு ஒரு மனசாட்சி அவரை உறுத்த ஆரம்பிச்சது. அடிக்கடி தனிமையில உட்காந்து அதை நினைச்சி வேதனைப்பட்டிருக்காரு. அது கொஞ்சம் கொஞ்சமா அவரை மனநோயாளியா மாத்திருச்சு. பீட்டரோட மரண அலறலும் அவங்க பேசுறது பத்தியும் அவர் எழுதினதெல்லாம் பிரம. அதோட தொடர்ச்சிதான் அவர் மலைக்குகைக்கு போய் செத்தவங்க சமாதிக்கு பக்கத்துல ஒவ்வொரு நவம்பர் 20ஆம் தேதியும் ராத்திரி முழுக்க இருந்திருக்காரு. செஞ்ச குற்றத்தை மனசுக்குள்ள போட்டு அதையே எண்ணி எண்ணி வந்ததால அவர் மனநோய் மேலும் மேலும் அதிகமாயிருக்கு.
இந்த சமயத்துல அவர் மனைவியும் பிரிஞ்சு போனதுனால பாதி பைத்தியம் ஆயிட்டாரு. இனி இதை தாங்க முடியாது, குற்றத்தை போலீஸ்ல சொல்லி சரணடைஞ்சிடலாம்னு நடந்தது அனைத்தையும் எழுதி ஒரு பிரீஃப் கேஸ்ல எடுத்துக்கிட்டு கடைசியா சமாதிக்கு போயிட்டு அப்படியே கிளம்பி போபால் போயிடலாம்னு குகைக்கு போயிருக்காரு. சமாதிக்கு பக்கத்துல ராத்திரி முழுக்க உட்கார்ந்துருக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருக்கலாம். இதுதான் நடந்திருக்கும். மத்தேயு பாதிரியாரும் மோசஸும் அருவிக்கு பக்கத்துல போகும்போது சிவப்பா ஒரு ஒளியா வந்து எங்க அப்பா அவங்களை கூப்பிட சொன்னாங்களே. அத்தனையும் கட்டுக்கதை. பாதிரியாரும் மோசஸும் அடிக்கடி காட்டுக்குள்ள போய் தங்குறவங்க. அப்படித்தான் அன்னைக்கும் போய் இருக்காங்க. மலைக்கு மேல ஏதோ குகை மாதிரி தெரியுதுன்னு ஏறி போய் பார்த்திருக்காங்க. உள்ளுக்குள்ள சமாதிக்கு பக்கத்துல உங்க அப்பா எலும்பு கூட இருக்கிறத பாத்திருக்காங்க. பக்கத்துல இருந்த அவரோட பிரீஃப் கேஸ்ல உங்க அப்பாவோட வாக்கு மூலம் அடங்கின பேப்பர் இருந்திருக்கு. படிச்சு பார்த்து அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களை மேலும் பயமுறுத்ததுக்காக அப்படி ஒரு பேய் கதையை சொல்லியிருக்காரு. வீட்டுக்குள்ள எங்க அப்பா பணத்தையும் நகையையும் புதைச்சி வச்சிருந்தது அவங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பா எழுதி வச்சிருந்த பேப்பர்ல கடைசி ஒரு பக்கத்தை மட்டும் மத்திய உங்ககிட்ட கொடுக்கல. அவரை கைது பண்ண பிறகு அவர் வீட்டை சோதனை பண்ணி இதை எடுத்தோம். படிச்சு பாருங்க. ராபின்சன் வாங்கி பார்த்தான். பழைய பேப்பரின் தொடர்ச்சி என்பது தெளிவாக தெரிந்தது. என்னிடம் இருக்கும் பணம் நகை அத்தனையும் பாவம் சுமந்தவை. அது முறைப்படி அரசாங்கத்திற்கு தான் சேர வேண்டும். அவைகளை ஒரு பெட்டியில் போட்டு என் வீட்டிற்குள் புதைத்திருக்கிறேன். போபால் போலீசிடம் சரணடைய போகிறேன். வழியில் எனக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் அந்த பெட்டியை. இத்துடன் அந்த காகிதம் முடிவடைந்தது. இதோட தொடர்ச்சி இல்லையே. அவற்றை கரையான்கள் அரித்து விட்டதாம். பெட்டி புதைக்கப்பட்ட இடம் தெரியாமல் தன் மோசஸும் மத்தேயும் வீட்டின் ஒவ்வொரு அறையாக தோண்டி பார்த்திருக்கிறார்கள். நீங்கள் முதன்முதலாக வரும்பொழுது வீட்டின் தரை பேர்ந்து கிடந்ததற்கு இதுதான் காரணம். மத்தேயு எதற்காக மோசை கொண்டாரு? மத்தேயோட தங்கைய மோசஸுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் இருந்தாரு. ஆனா மோசஸ் பணம் கிடைச்ச உடனே அவரை ஏமாத்திட்டு ஊரை விட்டே ஓடிலாம்னு திட்டம் போட்டுனுக்கா. ஒரு நாள் ராத்திரி இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கு. மத்தேயு மோசஸோட கழுத்து நெரிச்சு கொண்டுட்டாரு. பேய் அடிச்ச மாதிரி அதை வாசல போட்டுட்டாரு. எங்க அம்மாவையும் அவர் தான் கொண்டாரா? உங்க அம்மாவை கொண்டது மைக்கேல். இருட்டுக்குள்ள அவரை பயமுறுத்தணும்னு பேய் மாதிரி அவன் உங்க அம்மா மேல விழுந்திருக்கா. அந்த அதிர்ச்சியில உங்க அம்மா மல்லாக்க தரையில் விழுந்து தலையில அடிபட்டு செத்து போயிருக்காங்க. வேணும்னு கொள்ளல. உங்களை பயமுறுத்தி வீட்டை விட்டு வெளியேற செய்யணுங்கிறது தான் அவங்க நோக்கம். எங்க வீட்டுக்குள்ள பேய் வந்தது, அருவி சத்தம், கரண்ட் கட்டு, இதெல்லாம் எப்படி செஞ்சாங்க? நீங்க முதன் முதலா மத்தியவை பார்த்து வீடு ரிப்பேரு ஒயரிங் வேலைகளுக்கு சரியான ஆள் அனுப்ப சொன்னது அவங்களுக்கு வசதியா போச்சு. மைக்கேல் ஒயரிங் வேலை நல்லா தெரிஞ்சவன். உங்க அம்மாவோட அறையில 4-5 ஸ்பீக்கரை மறைவா பதிச்சிட்டான். மொத்த வீட்டு கரண்ட்டையும் அணைக்கிற சுவிட்ச் ஒன்று சமையல் அறையில மறைவா அமைச்சிருக்கான். அருவி சத்தம், சூறாவளி காற்று, பேய் பேசின குரல்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு சிஸ்டம் மூலமா சமையல் அறையிலிருந்தே மைக்கேல் ஆப்ரேட் பண்ணியிருக்கான். உங்க அம்மா வெளியே வந்து பார்க்கும்போது மத்தேயு தான் நீண்ட வெள்ளையங்கி அணிஞ்சு பேய் மாதிரி மாடிப்படி ஏறி மறைஞ்சி போனாராம். அதே மாதிரி நீங்களும் மத்தேயுவும் மலைக்குகையில் இருக்கிற உங்க அப்பா சமாதிக்கு போன போது மைக்கேல் உங்களுக்கு முன்னாடியே அங்க போய் ஒளிஞ்சிருந்து பேய் பேசின மாதிரியே பேசியிருக்கான். இது அத்தனையும் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க? மோசஸ் கொலையோட ஃபைல நாங்க க்ளோஸ் பண்ணவே இல்லை. மோசஸ் உங்க அம்மா சாவு ரெண்டுலையும் மத்தேயு ஏதோ ஒரு வகையில வராரு. உங்க அப்பா எழுதின வாக்குமூலத்தை படிச்சப்ப ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு வந்துச்சு. உங்க அப்பா இந்த ஊர்லயே பெரிய பணக்காரர். அவர் சம்பாதிச்ச பணத்தை என்ன செஞ்சாரு? இந்த இடத்துல தான் எனக்கு மத்தேயு மேல சந்தேகம் இருந்தது. அவர் ஏன் உங்ககிட்ட பேய் கதை சொன்னார்னு யோசிச்சேன். அவ்வளவுதான். இனி நீங்கள் அந்த வீட்டிலேயே பயம் இல்லாமல் தங்கலாம். இனி எந்த பேயும் அங்கே வராது. இல்லை இன்ஸ்பெக்டர், அந்த வீடும் எங்கள் அப்பாவோட பாவத்தில் பெற்றது தான். அது எனக்கு வேண்டாம். அதுவும் அரசாங்கத்துக்கே சேரட்டும். நாங்கள் பெங்களூர்லேயே செட்டில் ஆகுது என்று முடிவு செய்துவிட்டோம். இன்ஸ்பெக்டரின் கைகளை கொளுக்கிவிட்டு வெளியேறினான் ராபின்சன். பேய் வீடு மறுபடியும் பூட்டியே கிடந்தது. கதை முடிந்தது. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.